முகம் கரோதி வாசலம் புங்கம் லங்கய தேகிரும் எத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரணம் நம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி விகாச சுவாமி நிதி நாமினே நம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி நிதி நாமினே நமஸ்தே சாரஸ்வதே தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷன்யவாதி பாச்சாத்திய தேசதாரணே ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர சிவாஷாதி கௌர பக்த விருந்த ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே முகுந்த மால ஸ்தோத்திரம் குலசேகர ஆழ்வாருடைய பிரார்த்தனைகளை பாடிட்டு நம்ம பார்க்கலாம். இன்றைக்கு ஐந்து இன்றைக்கு வந்து 6 7 8 மூன்று ஸ்லோகங்களை பார்க்கலாம். குஷ்யத்தே நகரே ரங்க யாத்திரே தினே தினே தமகம் சிரசா வந்தே ராஜானாம் குலசேகரம் கும்பே புனர்வசௌ ஜாத்தம் கேரள சோழப்பட்டனே கௌஸ்துபாம்சம் தராதீசம் குலசேகரம் ஆசிரயே வேதவேத்யே பரா பும்சி ஜாத்தே தசரதாத்மஜே வேத பிரா சேத்தசா தாசி சாக்ஷாத் நாராயணாத்மனா அஞ்சன மாமலை பிறவியாதரித்தோன் வாழியே அணியரங்கர் மனை துழாய் உடைந்தோன் வாழியே வஞ்சி நகரன் தன்னில் வாழ வந்தோன் வாழியே மாசி தண்ணீர் புனர்பூசம் வந்தித்தான் வாழியே அஞ்சல என குட பாம்பில் கையிட்டான் வாழியே அனவர தமி ராம கதை அருளுமவன் வாழியே செஞ்சொல் மொழி நூற்றஞ்சும் செப்பினான் வாழியே சேரலர் கோன் செங்கமல திருவடிகள் வாழியே குலசேகர ஆழ்வார் திருவடிகளே சரணம். சென்ற வாரம் நாம் வந்து 4 5 3 4 5 மூன்று ஸ்லோகங்களை பார்த்தோம். அதுல வந்து குலசேகர ஆழ்வார் வந்து தாழ்மையோட பகவான் கிட்ட பிரார்த்திக்கிறார், எனக்கு வந்து எப்பொழுதும் தங்களுடைய திருவடியை நினைவு கொள்ளும்படி. பிரபுபாதரும் வந்து நமக்கு ஒரு ஸ்லோகத்தை சொல்லியிருக்கிறார், எப்பொழுதும் கிருஷ்ணரை எப்பொழுதும் விஷ்ணுவை நினைக்க வேண்டும், ஒரு நாளும் அவரை மறக்க கூடாது, ஒருபோதும் அவரை மறக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்மர்த்தவ்யம் சததம் விஷ்ணு அஸ்மர்த்தவ்யம் யாது சித் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லோகம், எப்பொழுதும் கிருஷ்ணரை நினைக்க வேண்டும், எப்பொழுதும் கிருஷ்ணரை மறக்காமல் இருக்க வேண்டும் அப்படின்னு ரெண்டு விஷயம் நமக்கு, நினைக்கிறது ஒண்ணு மறக்காம இருக்கிறது ஒண்ணு, ரெண்டு வேற வேற விஷயங்கள். அதனால ரெண்டு விஷயத்த நமக்கு சொன்னாங்க. குலசேகர ஆழ்வார் இங்க வந்து உண்மை மறவாமை வேண்டும், உங்களை எப்போதும் நினைக்க வேண்டும், எங்க இருந்தாலும் உங்களை நினைக்கணும்னு சொன்னார். அதுக்கப்புறம் ஐந்தாவது ஸ்லோகத்துல 4 5 ரெண்டு ஸ்லோகமும் ஒரே மாதிரி தான், எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உங்களை நினைக்கணும்ன்ற ஸ்லோகம். அதுல ஐந்தாவது ஸ்லோகம் ஒரு ஸ்பெஷல் ஸ்லோகம், எப்படின்னா நான் வேற எதையும் கேட்க மாட்டேன், ஏன்னா என்னுடைய கர்ம வினைப்படி எனக்கு வர வேண்டியது வந்துடும், அதனால அதை நான் வீணா கேட்டு நேரத்தை வீணாக்க மாட்டேன், எனக்கு நல்லதோ கெட்டதோ என்னுடைய கர்ம வினைப்படி தந்துடும் வந்துடும். ஆனா நான் எதை கேட்கறேன்னா த்வத் பாதாம் போஜுக யுககதா நிஷல பக்திரஸ்து தங்கள் தாமரை திருவடிகளுக்கு குறையாத பக்தி சேவை செய்ய வேண்டும்னு கேட்கிறார். நான் என்ன வேண்டேன்னா எப்பொழுதும் வந்து உங்களுடைய திருவடிகளுக்கு நான் சேவை செய்யணும், அதை தான் நான் வேண்டேன் அப்படின்னு சொல்றார். 6வது ஸ்லோகம் ரொம்ப அருமையான ஸ்லோகம், 6 7 8 இன்னைக்கு பார்த்து முடிச்சிடலாம். 6வது ஸ்லோகம் திவிவா புவிவா மாமாஸ்து வாசோ நரகேவா நரகாந்தகா பிரகாமம் அவதீரித சரணாரவிந்தோ சரணோ தே அப மரணோ அபி சிந்தையாமி. நரகாசுரனை கொன்ற பிரபுவே, தங்கள் விருப்பப்படி நான் தேவர்கள் உலகிலோ மனிதர்கள் வாழும் மண் உலகிலோ அல்லது நரகத்திலோ இருக்க கடவுது, நான் பிரார்த்திப்பது மரணம் சம்பவிக்கும் நேரத்தில் தங்களுடைய இரு தாமரை பாதங்களை நினைக்க வேண்டும் என்பது. இப்பாதங்களின் அழகு சரத்பருவத்தில் பூக்கின்ற தாமரை மலரின் அழகையும் மிஞ்சுவது. பகவான் குலசேகர ஆழ்வார் குலசேகர பெருமாள்னு சொல்றாங்க அவரை, அவர் அழகான கவிதைகளில் வச்சு பகவானை வழிபடுறார். பகவானை வழிபடுவது பகவானை பிரார்த்திக்கிறது கூட ஒரு அழகு, அதுக்கும் அறிவு வந்து கிருஷ்ணர் தான் கொடுக்கணும். அப்போ தூய பக்தர்களுக்கெல்லாம் அந்த வரப்பிரசாதத்தை பகவான் கொடுத்துருவார், கவிதை நயமாக பகவானுக்கு. நாம கூட நிறைய கவிதைகள்லாம் எழுதியிருக்கலாம் சின்ன வயசுல, நான் நிறைய கவிதை எழுதுவேன், ஆனா அதெல்லாம் கிருஷ்ணருக்காக இல்லைன்னா பிரயோஜனமே இல்லை, நியூஸ் பேப்பர் குப்பைங்க மாதிரி.
நியூஸ் பேப்பர்லாம் நீங்க பாத்தீங்கன்னா செய்தித்தாள்லாம் அவ்வளவுதான். ஒரு நாள் கூட இல்லை. அந்த காலையில வந்ததுக்கு அப்புறம் 7 மணிக்கு வந்ததுன்னா 10 மணிக்கு அதுக்கு மதிப்பே இல்லை, மரியாதையே இல்லை, தூக்கி தான் போட்டுறோம் இல்லையா. அந்த மாதிரி நம்முடைய பௌதிக மனங்கள்ல இருந்து ஏதாவது வந்ததுன்னா அதெல்லாம் ஒரு பிரயோஜனமே இல்லாதது. இது பாருங்க, முகுந்த மாலை ஸ்தோத்திரம் எத்தனை 1000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதினாரோ தெரியல, இன்னைக்கும் நம்ம வந்து அதை சுவைக்கிறோம். ஏன்னா அது வந்து குரு பரம்பரையில வந்திருக்கு, தூய பக்தரால பாடப்பட்டிருக்கு, பகவானுடைய அருள் பெற்றது. அதனால இதுக்கு வந்து மேன்மை அதிகம். அதனால இந்த கவிதை வந்து மேன்மையானது. நிறைய பேர் கவிதைகள் எழுதுறாங்க, கண்டபிடி கவிதை எழுதுறாங்க, ஆனா அதற்கெல்லாம் அதெல்லாம் ஆற்று வெள்ளத்துல அடித்து கொண்டு போற மாதிரி குப்பைகளோட குப்பை, பல குப்பைகள் அதெல்லாம். அந்த குப்பைகள்லாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா யார் அதையெல்லாம் சுவைப்பாங்கன்னு, அந்த காக்கா மாதிரி ஆளுங்க, காக்கைகள் பன்றிகள் அதெல்லாம் போய் சாப்பிடும் அதை குப்பையெல்லாம். ஆனால் மிக தெளிவான சுத்தமான நீரை யார் சாப்பிட்றதுன்னா அன்னப்பறவைகள். அன்னப்பறவைக்கும் காக்காய்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அப்ப பக்தர்கள் தான் குலசேகர ஆழ்வாரெல்லாம் ரசிக்க முடியும். பக்தர்களால் மட்டுமே குலசேகர ஆழ்வார் எழுதின அற்புதமான இந்த ஸ்தோத்திர மாலை, இந்த சோஸ்திர மாலைய படிக்க முடியும், புரிஞ்சுக்க முடியும். அதனால்தான் பிரபுபாதர் இதுக்கு ரொம்ப அழகா இதை விரும்பி இதை அடிக்கடி பாடியிருக்கிறார். நீங்க தென்னிந்தியாலாம் பார்த்தோம்னா அந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள்லாம் 40 ஸ்லோகம் தான் சொல்றாங்க. ஆனா நமக்கு பிரபுபாதர் கொடுத்ததுல 53 ஸ்லோகங்கள் இருக்கு. இது எப்படி வித்தியாசம் வந்ததுன்னு எனக்கு தெரியல. பிரபுபாதருக்கு ஒருவேளை ஒரிஜினல் கிடைச்சிருக்கலாம். இப்ப இருக்கிறவங்க எல்லாம் 40 தான் சொல்றாங்க. இதுன்னு இந்த ஆராய்ச்சியில நான் இறங்கல. எனிவே பிரபுபாதர் தூய பக்தர்ன்றதுனால அவர் பெரிய பெரிய ஆராய்ச்சி மேற்கொண்டு ஒரிஜினல் எடுத்திருக்கலாம். அதனால பிரபுபாதரை தான் நம்ம கடைபிடிக்க வேண்டும். அவர் குலசேகர ஆழ்வார் சொல்றார் இந்த ஸ்லோகத்துல, 6வது ஸ்லோகத்துல, என்ன நீங்க எங்கன்னா போடுங்க அப்படின்றார். இந்த இடம் மட்டும் இது நமக்கு பொருந்தும். ஏன்னா இப்ப இந்த பிறவி நம்ம விட்டுட்டோம்னா அடுத்த பிறவி நமக்கு என்ன ஆகும்னு தெரியாது. கண்டிப்பா, ஏன்னா நாம நினைச்சுக்கிறோம் நம்ம பக்தர்கள்னு சொல்லிட்டு, ஆனா நம்முடைய கணக்குகள்லாம் மேலிடத்துல இருக்கு. நம்ம என்ன நல்லது பண்ணோம், என்ன கெட்டது பண்ணோம், நம்முடைய எண்ணங்கள் என்ன, நம்முடைய தவறுகள் என்ன, நம்முடைய பாவங்கள் என்ன, எல்லா கணக்கும் இருக்கு. அதனால எந்த கணக்குப்படி எங்க போவோம்னு தெரியாது. அதனாலதான் இங்க இப்படி எழுதுறாரு. இந்த மாதிரி தான் நாம யோசிக்கணும். இந்த இடத்துல அவர் வந்து ஒரு சாதாரண ஜீவனை, தன்னை வந்து ஒரு சாதாரண ஜீவனா வச்சு பாடுறாரு. என்ன எங்கேயாவது போட்டிருப்பா, பரவாயில்ல, நமக்கு எந்த டெஸ்டினேஷன் வேணா வரலாம், சொல்ல முடியாது. இதை மட்டும் சொல்லவே முடியாது. யார் எங்க போறோம், நாங்க பக்தர்கள் வைகுண்டத்துக்கு போறோம், நான் மாயப்பூர்ல செத்து போனேன், அதனால நேர கோலோக விருந்தாவன் போறேன், சொல்லவே முடியாதான், சொல்ல முடியாது. இது பெரிய சர்ச்சைக்குரிய ஒரு விஷயம். நாம எல்லாம் இந்த ஜென்மத்திலேயே கிருஷ்ணரிடம் போய் சேருவோமா இல்லையா அப்படின்ட்டு. 2 நாள் முன்னாடி ஒரு தூய பக்தர் என்னுடைய வீட்டுக்கு வந்தார். தூய பக்தர்கள்லாம் நம்ம பல முறை சொல்லியிருக்கேன், பிரபல்யமா வெளியே தெரிய மாட்டாங்க, அப்படி பெருசா யூடியூப்ல எல்லாம் நிறைய வரமாட்டாங்க, அப்படி பெருசா பெரிய இதெல்லாம் இருக்காது, நாம தான் கண்டறியணும் அப்படி. ஆனா நிறைய பேருக்கு தெரியும், மீன்ஸ் அவர் தூய்மையானவர், தூய்மையான பக்தியை பிரச்சாரம் செய்யக்கூடியவர் அப்படின்ட்டு தெரியும். ஆனா ரொம்ப எளிமையா படோபகாரமே இல்லாம இருப்பார். வந்தார், வந்ததுல இருந்து போற வரைக்கும் ஒரு மிகவும் தீவிரமான ஒரு விஷயத்த என்கிட்ட, எனக்கும் என் கணவருக்கும் சொல்லிட்டே இருந்தார். அந்த தீவிரவாதத்தை வந்து பக்தர்கள் கிட்ட பகிர்ந்து கொள்ள வேண்டும்னு சொல்லிட்டு கடகடன் எழுதிட்டேன் நான் அந்த பாடம் மொத்தமே. அவர் கொடுத்த ஒரு 2 மணி நேரம் இருந்தார், சாப்பிட சொல் பிரசாதத்துக்காக கூப்பிட்டுருந்தோம். அந்த 2 மணி நேரம் வந்து ஒரு கடாயில வச்சு வறுத்த மாதிரி இருந்தது எனக்கு. அப்ப மறுநாள்லாம் அப்படியே ஒரு ஒரு விதமான பயம். அவரு பார்த்துட்டார், நீங்க பயப்படுறீங்க அப்படின்னு சொன்னார். ஏன்னா ஆன்மீக வாழ்க்கையில பயப்படணும், நம்மை பற்றி நமக்கு அக்கறை வேணும். அக்கறை இல்லைன்னா மேலோட்டமா இருந்து இந்த காத்துல அடிச்சின்னு போற குப்பை மாதிரி அடிச்சின்னு போயிடுவோம். நம்ம ரொம்ப கனமா இருக்கணும், ஆழமா இருக்கணும். பல கேள்விகளை கேட்டான் நானும் என்னுடைய கணவரும், அவர் எல்லாத்துக்கும் பதில் சொன்னார்.
நாம தீவிரமாக பக்தி எடுத்துக்கொள்ள வேண்டும், இல்லைன்னா இது வந்து நம்ம எங்கேயோ கொண்டு போய் சேர்த்துறோம். ஒரு ஜென்மம் இல்லை, 100 ஜென்மம் கூட எடுக்கலாம். நம்ம அலட்சியமாக இருந்தோம் என்றால், நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை அறியாமல் இருந்தோம் என்றால், நமக்கு உண்மையில பக்தி தான் வளருதா, இல்ல கர்வம் வளருதா, இல்ல வேற ஏதாவது வளருதான்றதை கண்டறியாமல் இருந்தோம் என்றால், நம்மை நம்ம பகவானை அறிகிறோம், பக்தியில இருக்கிறோம், ஆனா நாம் எந்த திசையில் போய் கொண்டிருக்கிறோம்ன்றதையும் அறிய வேண்டும். இல்லைன்னா அது நம்ம வந்து அங்கு கொண்டு சேர்க்காதான். சரி, அங்க வேணும், அங்க போகணும்ன்றது நம்முடைய தீவிர ஆசையா இருந்தாலும், அங்க போறதுக்குரிய தகுதி இல்லைன்னா அங்க போய் நம்ம திரும்பி கீழே தான் வந்துருவோமா? அதனால நாம் வந்து மற்ற விஷயங்களுக்கு முக்கியத்துவம் தராமல், நான் எவ்வளவு கவனமாக ஜபிப்பேன், ஏன்னா எல்லா காரியங்களும் வகுப்பு கேட்கறதாகட்டும், பாகவதம் படிக்கிறதாகட்டும், மங்களாரத்தி செய்யறதாகட்டும், சேவைகளாகட்டும், எல்லாமே ஒரு காரியத்துல தான் நம்ம போய் முடியுது. அந்த ஒரு காரியத்தை செய்யறதுக்கு உரம் போடுற மாதிரி மற்ற காரியங்கள்லாம். அப்ப அந்த காரியத்தை நம்ம வந்து ரொம்ப சீரியஸா செய்யணும், ரொம்ப கவனத்தோட செய்யணும், அதிகப்படுத்தணும். இதெல்லாம் வந்து கடைசியில இறுதியா சொன்னார், இறுதிட்டு சொல்றது. இவ்வளவு விஷயம் புரிஞ்சு போச்சு, இந்த பௌதிக உலகம் சிக்கலானது, இந்த பௌதிக உலகத்துல கண்டிப்பா நம்ம சந்தோஷமா இருக்க போறது இல்லை யாருக்குமே, யாருமே. இதெல்லாம் எல்லாருக்குமே பொதுவான விதி தான். நிறைய பேர் நினைச்சுக்கிறோம் எனக்கு மட்டும் தான் கஷ்டம், எனக்கு மட்டும் தான் கஷ்டம், எல்லாருக்குமே பொதுவான விதி. அப்படி இருக்கச்சா அங்க போலாம்னு நினைக்கிறது, ஆனா அதுக்கு அங்கேயும் நான் ஒரு வாசகத்தையே எழுதிட்டேன், ஒரு அந்த லெக்சர் கேட்டதுக்கு அப்புறம். பௌதீக வாழ்க்கையை நினைத்தால் பயமாக இருக்கிறது, ஆனால் ஆன்மீக உலகம் செல்ல எனக்கு எந்த தகுதியும் இல்லை என்பது மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. ஆனால் நாம் வந்து செய்ய வேண்டிய முயற்சியை கண்டிப்பா செய்தே ஆக வேண்டும். எவ்வளவு நம்ம வந்து தீவிரமாக இருக்க வேண்டுமோ அவ்வளவு தீவிரமாக இருக்க வேண்டும். அதுல முக்கியமா ஒரு கருத்து சொன்னாரு, நம்ம எல்லாம் பக்தர்கள்னு நினைச்சிட்டு நிறைய பொய் சொல்றோம், நிறைய தவறுகள் செய்யறோம், அறம் அறம் இல்லாமல் இருக்கிறோம்னு சொல்றார். அறம் என்பது ரொம்ப முக்கியம்னு சொல்றார். அதை நம்ம அலட்சியமா அலட்சியப்படுத்தக்கூடாது. அறத்துக்கு வந்து முக்கியத்துவம் தரணும். நான் தூய பக்திக்கு வந்துட்டேன், அதனால எந்த தவறு வேணா செய்யலாம். திருமங்கை ஆழ்வார் பாருங்க, திருடி கோயில் கட்டினாரு, அதனால நானும் திருடி கோயில் கட்டுறேன், நான் கிருஷ்ணருக்காக திருடுறேன் பொய் சொல்றேன், அப்படிலாம் செய்யப்படாது. ஏன்னா நாம திருமங்கை ஆழ்வார் கிடையாது. திருமங்கை ஆழ்வாரையே வந்து பெருமாளும் தாயாரும் வந்து நிறுத்தினாங்களாம், இந்த மாதிரி வேலை பண்ணாத திருடாத நிறுத்தினாங்களாம். அந்த மாதிரி ஆழ்வாருக்கே அந்த கதை, நம்ம எல்லாம் வந்து நிறைய தவறுகள் செய்கிறோம், சிறு சிறு தவறுகள் செய்கிறோம், அதனால அந்த தவறுகளை செய்யாதிருப்போமாக. பக்தின்ற பேர்ல நம்ம வந்து ஒரு மாயையில இருக்கிறோம். நான் பக்தி செய்யறேன்ற ஒரு மாயைக்கு வேற போயிருக்கிறோம் எல்லாருமே. அதுல இருந்து வெளியே வரணும். நான் இன்னும் பக்தியில ஒரு படி கூட எடுத்து வைக்கல. நான் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப பகவத்கீதையில 4 விதமான மக்கள் வந்து கிருஷ்ணரை சரணடைகிறார்கள். அந்த 4 விதமான நல்லோர் அப்படின்னு சொல்றாங்க. 4 விதமான நல்லோர் கிருஷ்ணரை சரணடைகிறார்கள். அதுல துயரத்தில் இருப்பவர்கள், பொருள் வேண்டுபவர்கள், இது என்னென்ன கேள்வியுடையோர், ஞானமுடையோர் அப்படின்னு 4 பேர், ஆர்த்தோ ஆர்த் ஆர்த்தார்த்தி ஜிக்னாஷு. அப்ப செல்வம் வேண்டுபவர், பிரச்சனைகள்ல இருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறவங்க, இது என்னென்ன கேள்வியுடையவர்கள், ஞானமுடையவர்கள்னு 4 வகையான மக்கள். இதுல ஞானமுடையவர்கள் மட்டும் ஸ்பெஷல் கேட்டகரி, அவங்க விரைவாக பகவானை அடைய முடியும். மற்ற 3 பேரும் வந்து எப்ப இந்த விஷயத்துக்காக பகவானை சரணடைஞ்சாங்களோ அப்பத்துல இருந்து எப்ப போய் பகவானை அடைவார்கள் அப்படின்னு ஒரு கேள்வி வந்தா அதுக்கு பதில் எதுன்னா, பகுனாம் ஜென்மநாமந்தே ஞானவாம் மாம் பிராப்தியர்கள், வாசுதேவ சர்வமித்தி ச மகாத்மா சுதுர்லபன்ற ஸ்லோகம் தான் அங்க வரும். ஏன்னா அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய பல ஜென்மங்கள் பயணம் வந்து தொடங்குது அப்படின்னு சொன்னார். பல ஜென்ம பயணமா அப்படின்னும் போது ஒரு மாதிரி பயம் வந்துருது. எல்லாரும் நம்ம நினைச்சோம், ஓ ஹரிநாம கிடைச்சிச்சு இந்த ஜென்மத்திலே, நம்ம என்ன மாதிரி ஆளுங்கள்லாம், நாங்கள் ஓ மாயப்பூர் வந்து உட்காந்துட்டோம், இந்த ஜென்மத்திலே போயிடலாம். இல்லை, ஏன்னா நமக்கு வந்து நம்மை அறியாமல் நம்முடைய இதயங்கள்ல பௌதிக ஆசைகள் மண்டி 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 கிடைக்கிறது. சூரியனை பார்த்து இந்த சூரியன் அழகா இருக்கே ஆஹா அப்படின்னு நினைச்சோம்னா கூட அதை பார்க்கறதுக்கு திரும்பியும் மறுபிறவி எடுத்து வரணுமா?
அப்ப பாத்துங்க நம்ம எந்த அளவுக்கு ஆசை, பாசங்கள், பற்றுகள் இதெல்லாம் பின்னி பிணைஞ்சிருக்கு. அப்ப இந்த பிறவிலேயே இந்த உலகாய பற்றுகள், உலகாய ஆசைகள் அதை எடுக்கணும். அந்த பற்று பகவான் பேர்ல வைக்கணும். அதுக்குரிய ஒரு பேக்கேஜ் மாதிரி அன்னைக்கு முழுக்க முழுக்க அந்த ஒரு வகுப்பு இருந்தது. அப்பப்ப அந்த கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் ஆவலோடு இருக்கிறேன். எனக்கு கிடைச்ச எந்த பொருளையும் பகிர்ந்து கொள்வது என்னுடைய வழக்கம். அதனால தான் இதை சொன்னேன். அதனால தீவிரமாக நீங்கள் நிச்சயமாக இந்த பிறவிலேயே கிருஷ்ணரை அடைய வேண்டும்னா இப்ப இருக்கிற நம்முடைய தீவிரவாதம் பத்தாது பத்தாது. குருவினுடைய கருணையினால ஜபத்தை அதிகப்படுத்த வேண்டும். கேட்பதை நாம செய்யற எல்லாத்தையும் அதிகப்படுத்த வேண்டும். தீவிரமாக இருக்க வேண்டும். பௌதிகமான விஷயங்கள்ல இருந்து விலகி நிற்க வேண்டும். குலசேகர ஆழ்வார்லாம் சாதாரணமான ஆழ்வார் கிடையாது. இந்த மாதிரி பிரார்த்தனைகள்லாம் சாதாரணமான மனிதர்களால சொல்லவும் முடியாது. அதனால அவர் சொல்றார், நான் எங்க இருந்தாலும் சரி உங்களை மறக்காம இருக்கணும். இப்ப நான் உங்களை பிரார்த்திக்கிறது என்னன்னா, நான் இறக்கும் தருவாயில் உங்களுடைய தாமரை திருவடிகளை நினைக்க வேண்டும். அந்த தாமரை திருவடிகள் பகவானுக்கு எப்பப்பாரு தாமரை கண்கள், தாமரை நாபிகள், தாமரை 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 தாமரைன்னு தாமரையோடவே ஒப்பிடுறோமே, அது காரணம் என்னன்னா இந்த பௌதிக உலகத்துல ஒரு அழகான ஒண்ணு இருக்குன்னா அது தாமரையாம். அப்ப பகவானோட தாமரைய கூட ஒப்பிட முடியாது. நமக்கு தெரிஞ்சது அது, அதனால அதை ஒப்பிடுறோம். தாமரை இங்க போட்டிருக்கிறது என்னன்னா, பகவானுடைய பாதங்களின் அழகு தாமரை மலரின் அழகை விட மிஞ்சுகிறதுன்றதுதான். ஒப்பிடுறது கூட தவறுதான். ஆனா நமக்கு ஒப்பிடுறதுக்கு வேற பொருள் இல்லை, அதனால ஒப்பிடுகிறார். அப்ப பகவானை அவர் மிக தாழ்மையாக வேண்டிக் கொள்கிறார். எனக்கு நரகத்துல கூட என்னுடைய விதிப்படி நரகம் தான் போகணும்னா போயிடுறேன், என்னுடைய கர்ம வினைகளை அனுபவித்து தொலைக்கிறேன். அந்த மனநிலைக்கு நம்ம வரணும். நம்முடைய கர்ம வினைகளை அனுபவித்து தொலைக்க வேண்டும். அதுல இருந்து நான் தப்பிச்சுக்கிறேன் நான் தப்பிச்சுக்கிறேன்னா தப்பிக்க முடியாது. திருடெல்லாம் திருடிட்டு நான் தப்பிச்சுக்கிறேன் அப்படின்றானுங்களே, அது இன்னைக்கு இல்ல வேற எங்கேயாவது அடி வாங்கிதான் ஆகணும். நான் எல்லா இடத்துலயும் வந்து சிசிடிவி கேமரா இருக்கு எல்லா இடத்துலயும். ஆனா கதவு பூட்டின் சிசிடிவி கேமரா இல்லைன்னு நினைச்சு கூட நான் தவறு பண்ண முடியாது. என்ன வாயு தேவன் இருக்கிறான், அக்னி தேவன் இருக்கிறான், எல்லா தேவி தேவர்களும் நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அதனால தவறுகளில் இருந்தும் நம்மை காப்பாற்ற வேண்டும். எவ்வளவு முடியுதோ அவ்வளவு நம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அடுத்த பதம், சிந்தையாமி ஹரிமேவ சந்ததம் மந்தஹாச முதிதானாம்புஜம் நந்தகோபத்தனயம் பராத்பரம் நாரதாதி முனி விருந்தே வந்தித்தம். தன்னுடைய தாமரை முகத்தில் தோன்றும் மென் புன்சிரிப்பையுடைய பிரபுவே, பிரபு அரியை நான் எப்பொழுதும் நினைக்கிறேன். இந்த ஒரு வரிக்க பெரிய பெரிய லெக்சர் கொடுத்தரலாம். தாமரை முகத்தில் தோன்றும் மென் புன்சிரிப்பு, அந்த மென் புன்சிரிப்பு ஒரு ஒரு ஸ்லைட்டா பகவான் பார்த்தீங்கன்னா அப்படி சின்னதா புன்சிரிக்கிறார். அவரை நான் எப்போதும் நினைக்கிறேன். எதுக்கு அவரை வந்து, பகவான் வந்து எப்பொழுதும் ஆனந்தத்தில் இருப்பவர். பகவான் நிரந்தரமா ஆனந்தத்தில் இருப்பார். அதனாலதான் நரோத்தம தாஸ் தாக்கூரர் நித்யானந்தரை பார்க்கும் பாடும்போது, ஆஹா பிரபு நித்யானந்த பிரேமானந்த சூகி கிருபாபலோ கனகரோ ஆமி வடதுகி பாடுறார். நித்யானந்த பிரபு வந்து அவதூதர், எப்பொழுதும் ஆனந்தத்துல இருக்கிறவர். அப்ப அவர்கிட்ட பிரார்த்தனை செய்யும் போது நான் வந்து எப்படின்னா எப்பொழுதும் துன்பத்துல, அமி படா துக்கி, அமினா நானு, படா துக்கினா பெரிய துக்கத்துல இருக்கிறேன், நீங்க எப்போதும் சுகத்துல இருக்கீங்க, நான் எப்போதும் துக்கத்துல இருக்கிறேன் அப்படின்னு பாடுறாரு. பகவானை பொறுத்த வரைக்கும் எப்போதும் எப்பொழுதும் ஆனந்த சின்மய ரச, எப்போதும் ஆனந்தத்துல இருக்கிறவரா. அது போல பகவானுடைய நாமத்தை நாம சொன்னோம்னா கூட பிரதிபதம் பூர்ணாமிருதா சுவாதனம், நமக்கு ஆனந்தம்ன்றது வந்து வந்துகிட்டே இருக்கும். பகவானுடைய உண்மையா நாம ஜபம் செய்யும் போது, இப்ப இல்ல உண்மையான நாம ஜபம் செய்யும் போது ஆனந்தம் வந்து பெருகிக்கொண்டே போகும் அப்படின்லாம் சொல்றாங்க. அப்ப பகவானுடைய இயற்கை என்னன்னு பாத்தீங்கன்னா எப்பொழுதும் ஆனந்தமாக இருக்குவார். அவரை பிரிஞ்சதுனால நம்ம எப்பொழுதும் துன்பத்துல இருக்கிறோம். நமக்கு இங்க இருக்கிற துன்பம் இன்பம் கூட துன்பமானதுதான். இந்த உலகத்துல இருக்கிற
இன்பம் கூட துன்பமானதுதான். இந்த உலகத்துல ஆன்மீக உலகின் இல்ல கிருஷ்ணருடைய ஆனந்தத்தின் நிழல் கூட நமக்கு இல்லை. அப்ப நமக்கு அது கிடைக்கணும் அப்படின்னா அவரோட நம்ம கனெக்ஷன் சரியா இருக்கணும், அவருடைய உறவு நமக்கு சரியா இருக்கணும், அப்போ சரியா இருக்கணும். அதற்கு தான் ஆச்சாரியர்கள் சொல்றாங்க, இந்த உலகாய துன்பங்கள்ல நாம வந்து அலைகழிக்கப்படும் போது கமல தல ஜல ஜீவன தல மல, நம்முடைய ஜீவன் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா தாமரை இலையில ஒரு ஒரு சொட்டு தண்ணி போட்டு பாருங்களேன், அப்படியே உருண்டு 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 கீழே விழும். நம்ம வாழ்க்கை அப்படிதான் உருண்டு இருக்கு. அந்த மாதிரி என் ஜீவன் இருக்குன்னு பாடுறார் அதுல கோவிந்ததாசர். அப்ப நம்ம பௌதிக உலகத்துல நம்முடைய வாழ்க்கை வந்து இங்க மாய இந்த பக்கம் அடிக்குது, அந்த பக்கமும் அடிக்குது, அந்த பக்கம் அடிக்குது, அந்த பக்கமும் அடிக்குது, எல்லா பக்கமும் அடிச்சு அடித்து கொண்டே இருக்கிறது மாய நம்ம. அப்ப நமக்கு இதுல இருந்து அப்ப அதனாலதான் நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்தை தேடுற அந்த விஷயம் வந்து ஒரு நிம்மதி சந்தோஷம் நிரந்தர ஆனந்தம் அப்படி இல்லை இங்க உலகத்துல. அதை நோக்கி ஓடுறோம், ஆனா தவறான திசையில ஓடுறோம். அது எங்க இருக்குன்னா பகவானோட நம்ம வந்து நித்தியமாக சேவையில ஈடுபடும் போது தான் கிடைக்கும். பகவானுடன் நம்முடைய நிரந்தர சம்பந்தத்தை புதுப்பிக்கும் போது தான் நடக்கும், இல்லைன்னா நடக்காது, இல்லைன்னா நடக்காது. மீன் எடுத்து தண்ணியில இருந்து வெளியே தூக்கி போட்டீங்கன்னா அது என்ன பண்ணீங்கனாலும் மீன் சந்தோஷமா இருக்காது, என்ன பண்ணீங்கனாலும் சந்தோஷமா இருக்காது. அதுக்கு தான் பாருங்க நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க பணம் வந்தா சந்தோஷமா இருக்கும்னு சொல்லிட்டு. அவன் 1000 கோடி சம்பாதிச்சதுக்கு அப்புறம் 10,000 கோடி சம்பாதிக்கணும்னு அமைதியின்மையில போயிடுறான். அந்த பௌதிக விஷயங்கள்லாம் அப்படித்தான் பண்ணும். அதை புரிந்தவர்கள் பகவானோட இதே பாருங்க, சில பக்தர்கள்லாம் ஒண்ணுமே இல்லைனாலும் அப்படியே ஆனந்தமா இருப்பாங்க. 2 துணி தான் இருக்கும், 2 சாமான் தான் இருக்கும், நிம்மதியா இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. நமக்கு இவ்வளோ இருக்கு ஆனாலும் மனசு இப்படி இப்படி அலை பாஞ்சுக்கிட்டே இருக்கு. காரணம் தவறான இடத்துல நம்ம ஆனந்தத்தை தேடுகிறோம், அப்ப கிடைக்காது. மீன் திரும்ப தண்ணியில போனாதான் மீனுக்கு நிம்மதி, அது வரைக்கும் துடித்து கொண்டே இருக்கும். அது போல நாம் இந்த பௌதிக உலகத்தில் துடித்து கொண்டே இருக்கிறோம். எப்பொழுது பகவானோட சம்பந்தத்தை நாம் புதுப்பித்துக் கொள்கிறோமோ அப்போதுதான் அது திரும்ப கிடைக்கும். அதனாலதான் இவர் சொல்றாரு, உங்க மென் புன் சிரிப்பை நான் எப்போதும் நினைக்கிறேன். பகவானோட சம்பந்தத்துல இருந்தோம்னா இப்ப கூட நாம ஜபத்தை, அதுக்கு தான் சொல்றாங்க, எந்த சூழ்நிலையிலும் சாண்டிங் பண்ணலாம், எந்த சூழ்நிலையிலும் நாம ஜபம் பண்ணலாம், எந்த சூழ்நிலையிலும் ஜபம் பண்ணும்போது பகவானோட நேரடியில் தொடர்பில் இருக்கிறோம். ஏன்னா நான் மட்டும் இல்ல, நாரதர் போன்ற மிகப்பெரிய ரிஷிகள் கூட அவரை தான் நினைக்கிறாங்க. யாரு? நந்தகோபருடைய மகன் நந்தகோப தனயம், தனயம்னா மகன், நந்தகோபருடைய மகனை பெரிய ரிஷிகள் நாரதர் போன்றவங்க எல்லாம் நினைக்கிறாங்க என்னன்ட்டு. பரம்பொருள் அவர் தான், பராத்பரம். நந்தகோப தனயம் பராத்பரம், பரம் மெய்ப்பொருள் யாருன்னா அவர் தான், கிருஷ்ணர் தான். அவங்கள அவரை யாரெல்லாம் வணங்குறாங்கன்னா நாரதாதி முனிர், நாரத ஆதி, நாரதரை போன்ற முனிவர்கள், முனி விருந்தே வந்திதம், நாரதரை போன்ற பெரிய பெரிய ரிஷிகள் தான் வழிபடுறாங்க. அதனால கிருஷ்ணர் ஒரு கற்பனையோ இல்ல வரலாற்று நபரோ கிடையாது, அவர் மூல முழு முதற் கடவுள், பரம் மெய்ப்பொருள். அதனால அவரை நம்ம வணங்கும் போது நமக்கு இந்த சந்தோஷம் கிடைக்கும். அவர் அப்படியே லேசா நம்ம எல்லாம் பார்த்து அப்படியே நக்கலா வேற சிரிப்பாரு, நம்ம எல்லாம் பார்த்து சிரிப்பாராம், ஐயோ இவங்களுக்கு என்ன சொன்னாலும் மண்டையில ஏறலையே. நம்ம சொல்றோம் இல்ல குழந்தைங்க எல்லாம் தப்பு பண்ணும்போது, உனக்கு என்ன சொன்னாலும் மண்டையில ஏறலையே அப்படின்ட்டு. சில பேர்கிட்ட நான் ஓப்பனா சொல்லிடுவேன், நெருங்கியவர்கள் அடிக்கடி தப்பு பண்ணாங்கன்னா சொல்லிடுவேன், நீ என்னைக்குமே திருந்த மாட்டியா, எத்தனை முறை சொல்றது அப்படின்ட்டு. அந்த மாதிரி தவிர நாம பகவான்கிட்ட அந்த மாதிரி பேச்சை நம்ம பகவான்கிட்ட வாங்கிட்டு தான் இருக்கிறோம். அந்த பிரபு அந்த லெக்சர்ல எங்களுக்கு கொடுத்த லெக்சர்ல சொன்னாரன், நம்ம போன்ற ஒரு சாதாரண மக்கள்லாம் பிருந்தாவனம் போனா அங்க வந்து பிருந்தாவனத்துல வந்து கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவாங்க. ஏன்னா அங்க தூய பக்தி இல்லாதவங்க எல்லாம் அங்க போனாங்கன்னா தூய பக்தர்களுக்கு பெரிய தொல்லையாயிடும். அவங்க எவ்வளவு பெரிய மனிதர்களானா இருக்கட்டும், பிரம்மா போனாரு தொல்லை, இந்திரன் போனாரு தொல்லை,
பிரம்மா இந்திரன் போன்ற தேவர்களே அங்க தொல்லைன்னா சாதாரண ஜீவராசிகள்லாம் அடிச்சு அமுச்சிருவாங்களாம், கைத்த பிடிச்சு வெளி தள்ளிடுவாங்களாம். அதனாலதான் விருந்தாவனத்துக்கு 3 நாள் தான் போகணும், நிறைய போக கூடாது, அபராதங்கள் பண்ணக்கூடாதுன்னு. ஏன்னா அது மிக உயர்ந்த இடம். மாயாபுரில் என்ன சொல்லுவாங்கன்னா, சொல்லி சொல்லி பார்ப்பாங்களாம், மென்மையா அந்த செல்லம் கொடுத்து கொடுத்து, சரி சரி போனப்போது என்ன சொன்னாலும் திருந்த மாட்டேன்ற அப்படி சொல்லுவாங்களாம். இப்போ இந்த மாதிரி உயர்ந்த இடங்கள் சாதாரண ஜீவராசிகளுக்கு லாய்க்கு இல்லாத இடம்தான். அதை நாம் புரிந்து கொண்டு, எனக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதே, அதை நான் பயன்படுத்தி கொண்டு, இந்த மனித பிறவியை நான் பயன்படுத்தி கொள்வேன், பிரபுபாதர் சொன்ன வழியில நான் தீவிரமாக முன்னேற முயற்சிப்பேன் அப்படின்னு ஒரு சங்கல்பத்தை நாம் எடுத்தே ஆகணும். எடுத்து ஆகலைன்னா அது துயித பசு தான், உண்ணுதல் உறங்குதல் இனப்பெருக்கம் செய்தல் அதே மாதிரி வாழ்ந்துட்டு போயிடுறது தான், அவ்வளவுதான். பக்தர்களான பிறகும் நாம் பல தவறுகளை செய்யறோம், அதுல இருந்து விலகி வரணும். இல்லைன்னா எத்தனை ஜன் புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜடரேஷாயினம், அவ்வளவுதான். அப்படியே கீழே விழுந்துட்டே, அதுல பாதாளத்துல கீழே விழுந்துட்டே இருக்க வேண்டியதுதான். அப்படியே கீழே வேகமாக பயணிக்க வேண்டும். இதனுடைய தீவிரத்தை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் ஆன்மீக வாழ்க்கையை மிகவும் கனமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியே லேசா எடுத்துக்கிறது இல்லை, மிகவும் தீவிரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். கரச்சரணே சரோஜே காந்திமின் நேத்திரமீனே ஸ்ரமமுஷி புஜே வீச்சி வியாக்குல அகாத மார்கே அரசரசி விகாய யாப்பி தேஜோ ஜலௌகம் பவமறு பறிக்கின்ன கிளேஷம் அத்ய தேஜயாமி ஜட வாழ்க்கை என்ற பாலைவனம் எனக்கு அழித்து விட்டது. ஆனால் நான் இன்று என்னுடைய துயரங்கள் அனைத்தையும் ஒதுக்கி தள்ளி பகவான் ஹரி என்னும் குளத்தில் குதித்து அவருடைய மேனி எழில் என்ற தண்ணீரை தாராளமாக பருகுவேன். அந்த குளத்தில் உள்ள தாமரைகள் அவருடைய பாதங்கள், அங்கே உள்ள மீன்கள் அவருடைய ஒளி வீசும் கண்கள், அந்த குளத்தின் நீர் எல்லா விதமான சோர்வையும் போக்குகிறது. பகவானுடைய கரங்களின் இயக்கத்தால் அங்கே சிற்றலைகள் ஏற்படுகின்றன. இப்போ பகவான் யாரெல்லாம் ஜட உலகத்துல சிக்கி தவிச்சு கஷ்டங்களுக்கு மேல கஷ்டம் அனுபவிச்சுட்டு இருக்கிறோன்றத புரிந்து கொள்கிறார்களோ, நிறைய பேருக்கு புரிய கூட புரியாதுங்க. நிறைய பேர் நல்லா தானே இருக்கிறோம், அமெரிக்கால வாழறோம், என் புள்ள நல்லா படிக்கிறான், நான் பல கோடி வச்சுட்டு இருக்கிறேன், நினைச்சா நினைச்ச இடத்துக்கு போறேன் வரேன் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் பாவம், ஏதோ இந்த பிறவில ஏதோ சுகபோக வாழ்க்கை இருக்கு, அவங்களுக்கெல்லாம் தெரியல. எல்லாமே இருந்தா கூட பிறப்பு இறப்பு நோய் முதுமை எல்லாருக்கும் கட்டாயம், நான் சாகவே மாட்டேன், எனக்கு நோயே வராது, எனக்கு முதுமையே வராதுன்னு யாராவது ஆட முடியுமா? சில பேருடைய வாழ்க்கை கண்டிப்பா சொல்ற மாதிரி ரொம்பவே சுகபோகத்துல, அவங்க பையன் குழந்தைகள்லாம் சொன்ன பேச்சு கேட்கும், நல்லா வேற படிச்சிடும், நல்ல மதிப்பெண்கள், நல்ல படிப்பு, நல்ல வாழ்க்கை அப்படின்னு சில பேர் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல. அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் ஆகலையே மாதாஜின்னு வேற என்ன வேற கேள்வி கேட்பாங்க. ஏமா, வாழ்க்கை என்பது ஒரு நாள் பாடம் கிடையாது, 50 வருஷம் 60 வருஷம் 50 60 வருஷம் அவங்க வாழ்க்கையை நம்ம பார்க்க முடியுமா என்ன? இப்ப பாக்குறோம், அதான் நல்லா இருக்கிற மாதிரி தோணுது. யாருமே இந்த உலகத்தின் அடிப்படை விஷயம். ஆனாலும் சில பேர் அப்படி, நாங்கெல்லாம் நல்லா இருக்கோம், என்னென்னவோ பிரச்சனை இருக்கு ஆனாலும் நாங்க நல்லா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிறாங்க. ஆனா அது உண்மை இல்லை. இங்க ஆழ்வார் சொல்றாரு பாருங்க, ஜட வாழ்க்கை எனக்கு அழித்து விட்டது. இப்ப இந்த துயரத்தை நீக்க நான் என்ன பண்ணும்? பகவானுடைய திருமேனி என்னும் குளத்துல நான் குதிக்க போறேன். பகவானுடைய அழகை பார்ப்பது, பகவானுடைய திருமேனி அந்த குளம், அதை ஒரு குளத்தோட ஒப்பிடுறாங்க, அந்த குளத்துல இறங்குறேன். குளத்துல இறங்கும் போது அவருடைய கண்களாகிய மீன் இருக்கு, அவருடைய மேனி எழில் அப்படின்ற தண்ணீர் இருக்குது, அந்த தண்ணீர் பகவானுடைய மேனி எழிலை நாம் கண்களால் பருகுகிறோம். அப்படி பருகும் போது நம்முடைய பௌதீக வாழ்க்கையின் துன்பங்கள் விலகிவிடும். பௌதிக வாழ்க்கையினுடைய துன்பங்கள் விலகணும்னா நம்ம பகவானோட சம்பந்தம் வச்சுக்கணும்னு சொல்றார். இப்பவே நம்ம ஆன்மீக ஆனந்தத்தை அனுபவிக்கலாம்னு சொல்றாங்க ஆச்சாரியர்கள். எப்போ நம்ம ஆழ்ந்து பகவானுடைய நாமத்தை ஜபிக்கிறோமோ அப்போது பகவானோட சம்பந்தம் வரும். பகவானுடைய சம்பந்தம், பகவான் நம்மோட இருக்கிறாருன்னா நமக்கு அவருடைய ஆனந்தம் நமக்கும் கிடைக்கும்.
அப்ப இந்த பகவானுடைய திருமேனி எழிலை நாம் பருகுவது நமக்கு வந்து ஆனந்த் நம்முடைய பௌதிக சோர்வை போக்கும். அவருடைய கரங்களின் இயக்கங்கள் சிற்றலைகளை ஏற்படுத்துதான். அந்த அலைகள் வந்து ஆனந்தமா இருக்கக்கூடியது. நாம வந்து வெயில்ல வறண்டு போயிருக்கிறோம், டே தீஞ்சு போயிருக்கிறோம், இப்ப வெய்ய காலம் வேற. அப்ப நம்ம வந்து இங்கெல்லாம் தினமுமே கங்கைக்கு போய் குளிப்பாங்க, தினமும் குளிப்பாங்க மக்கள். அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்கன்னா எங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு இல்லை தினமும் போறதுக்கெல்லாம், அவ்வளோ சர்வீஸ். தினமும் போகக்கூடிய வெளிநாட்டு பக்தர்கள் உள்நாட்டு பக்தர்கள்லாம் இருக்கிறாங்க, அதுக்கே தினமும் தொழில் எடுத்துன்னு போய் தினமும் போய் ஆட்டம் போடுவாங்க. கங்கையெல்லாம் ஆட்டம் போடக்கூடாது, கங்கை போய் முக்கிட்டு வந்துடணும் அவ்வளோதான். அப்ப வெய்ய காலத்துல எல்லாரும் போய் கங்கைக்கு போவாங்க, இது கடற்கரை இருக்கிற இடம்லாம் போய் எல்லாரும் பீச்சுக்கு போய் ஆட்டம் போடுவாங்க. வெளிநாட்டு மக்கள்லாம் வந்து அரைக்குறையா துணி போட்டுன்னு போய் பீச்சில் குதிப்பாங்க. இது பௌதீக செயல். ஆன்மீகத்துல நமக்கு துன்பம் அந்த பௌதிகத்தின் வெப்பம் தாக்குகிறதுன்னு நினைக்கும் போது நம்ம பகவானுடைய திருமேனி எழிலை ரசிக்கும் போது, பகவானுடைய திருவுருவத்தை நாம் பருகும் போது, அந்த தாமரை குளத்துல இறங்கி அந்த தண்ணீரை குடிச்சா நம்முடைய வெப்பம் நீங்குவதை போல இந்த பௌதிக துன்பம் வந்து நீங்கிவிடும். பௌதிக துன்பம் நீங்குவதற்கு ஒரே வழிதான், எந்த துன்பமா இருந்தாலும் சரி, எந்த துன்பமாக இருந்தாலும் ஒரே வழிதான், அரிர்நாம அரிர்நாம அரிர்நாமேவ கேவலம், ஒரே வழிதான். பகவானோட திருநாமத்தை சொல்லி பகவானோட நம்முடைய சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொள்ளும் போது நமக்கு வந்து பௌதிக துன்பம் நீங்கிவிடும். அது ஏன் இன்னைக்கே நீங்கள ஒரே நாள்ல நீங்கணும்னா, ஒரே நாள் நம்ம தீவிரமா இருந்தோம்னா நீங்க போகுது, நம்முடைய சரணடைதல் வந்து தீவிரமாக இருந்தால் நீங்கிவிடும். நமக்கு ஒரே நாள்ல பிரபாதர் எல்லாமே சொல்லி கொடுத்துட்டார். பிரபாதர் புத்தகங்களை நீங்க படிச்சீங்கன்னா ஒரே நாள்ல நம்ம துன்பம் நீங்கி விட வேண்டும். நமக்கு நீங்களா நமக்கு புரியலன்னு அர்த்தம், அவ்வளவுதான். அதனால வந்து குலசேகர ஆழ்வார் சொல்றார், துன்பம் வருதா பகவானுடைய விஷயங்களை கேட்போமாக, பகவானுடைய சேவையில ஈடுபடுவோமாக, நாம் இந்த துன்பத்திலிருந்து விடுபடுவோம். ஹரே கிருஷ்ணா. பக்தர்களுக்கு வந்து ஏதாவது கேள்விகள் கூடுதல் கருத்துக்கள் இருந்தால் தெரிவிக்கலாம். யாரோ கை உயர்த்தினீங்க வகுப்பு ஆரம்பத்துல, ஆனா அப்போ என்னுடைய உரை வந்து அப்படி தடைபடும் சொல்லிட்டு நான் அவங்களுக்கு பதில் சொல்லலை. நீங்க இப்ப கேட்கலாம். அவங்க பேர் இல்லாம இருந்தது, யாரோ பேர் இல்லாத பக்தர். சரி, இப்ப உங்க சந்தேகங்களை கேட்கலாம். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. இப்ப நம்ம மனித பிறவி எடுக்கிறதுக்கு 84 லட்சம் பிறவி எடுத்துட்டு வந்தோம்னு சொல்றாங்க மாதாஜி. இப்ப இந்த மனித பிறவியில இருந்து நம்ம ஆன்மீகத்துக்கு போறதுக்கு இதே மாதிரி 85 லட்சம் பிறவி எடுக்கணும் போல இருக்குது, நீங்க சொல்றது பார்த்தாங்க மாதாஜி. அதுதான் வந்து அதுல வந்து அது உங்க கையில தான் இருக்கு. நீ ஒரு பிறவி எடுக்க போறீங்களா, ரெண்டு பிறவி எடுக்க போறீங்களா? பிரபுபாதர் சொல்ற மாதிரி மூணு பிறவியா? பிரபுபாதர் ஏன் மூணு பிறவி சொல்றாருன்னா, நம்ம பக்தியே வந்து தமோகுணம் ரஜோகுணம் சத்துவகுணம் அப்புறம் சுத்த சத்துவத்துக்கு போறோமா. நம்ம பக்தியே வந்து ரஜோகுண பக்தி பண்ணோம்னா டைம் ஆகும், அதை சொல்றேன். இப்ப நீங்க இந்த பிறவிலே கண்டிப்பா போகலாம், ஆனா நீங்க தீவிரமா இருக்கணும். இந்த தீவிரமா இருக்க பக்தி செய்யறோம், எல்லாருமே பக்தி செய்யறோம், ஆனா அங்க போறதுக்கான தகுதியை நம்ம வளர்த்துக்கிறோமான்றது முக்கியம். உங்களுக்கு புரியுதா? புரியுது மாதாஜி, புரியுது. நாம கிருஷ்ணர் நமக்கு தன் எல்லாருமே யாரெல்லாம் அவரு நான் சரணடைறேன்னு சொல்றாங்களோ அவங்களுக்கு எல்லாம் எல்லாருக்குமே தரேன்னு தயாராகவே நிக்கிறார் அவரை. நம்ம ஒரு போதும் குறைய சொல்ல முடியாதான், எல்லாருக்கும் கேரண்டீடு. நான் உங்களெல்லாம் திரும்பி எடுத்துக்கிறதுக்கு தான் உள்ள ஆந்தர்யாமி பரமாத்மாவை உட்காந்து நம்மளே பார்த்துட்டு இருக்கிறாரு, நம்ம திரும்பி வருவோம்ட்டு தான் எதிர்பார்க்கிறாரு. ஆனா நாம தான் அங்க போக விரும்பலன்றது வாதம். அது வேற இல்லாம இப்ப நம்ம செய்யற பக்தி நம்ம உள்ள இருக்கிற இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் அடிக்கடி சொல்லி இருக்கிற உதாரணம் தான் நிலம். நிலம் பாத்திருப்பீங்க, நிலம் வயல் நிலம். அந்த வயல் நிலம் வந்து நல்லா உழுது, நீங்க விவசாயின்னு வச்சுக்கோங்க, நம்ம எல்லாம் விவசாயிகள். அந்த நிலத்தை நல்லா உழுதுறோம், உழுதுட்டு
அதுல எல்லாம் போட்டு எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் வந்து அதுல வந்து நெற்பயிர் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. நெற்பயிர் வைக்கிறோம், நெற்பயிரும் வருது. ஆனா அந்த நிலத்துல களை ஏற்கனவே களை களை இருக்கு, இருக்கு. ஏற்கனவே வந்து ஆமா முள்ளு செடி ஆமா இருக்கலாம், இந்த பார்ட்டினியான்னு ஒரு விஷ செடி இருக்கலாம், அந்த மாதிரி நிறைய ஆமா செடிகள் இருக்கு. இப்ப நம்ம ஆமா தண்ணி ஊத்துறோம், நல்லா பக்குவப்படுத்துறோம், நிலத்தை உரமாக்குறோம், சூரிய வெளிச்சம் கிடைக்குது, தண்ணி கிடைக்குது, காத்து இருக்குது, உரம் இருக்கு, அதெல்லாம் போட்டவொடனே நெற்பயிர் வருது, கூடவே வந்து முள்ளு கல்லு எல்லாம் வருது, களை அதை வருது. விட இது ஜாஸ்தி வளர்ந்து விடுறது. அது அந்த அப்ப மாதிரி நம்மளோட குணங்கள் வளர்ந்து விடுறது, வேண்டாத குணம் எல்லாம் நிறைய வளர்ந்து. அவ்வளவுதான், அதை வந்து வேற யாருமே கண்டுபிடிக்க முடியாதான். நம்ம வெளியே வந்து பக்தி பண்றோம்ல, நான்கு விதிமுறைகள் கடைபிடிக்கிறோம், 16 மாலைகளை ஜபிக்கிறோம், ஆனா உள்ள நான் எவ்வளவு அழுக்கா இருக்கிறேன், இன்னும் அழுக்குகள் வளர்ந்து கொண்டே போகிறதாம். அது வளர வளர இது வளர முடியாது. ஆமா, வளர முடியாத அந்த சத்தெல்லாம் அது எடுத்துன்றுமே, அதில் உள்ள சத்த எல்லாத்தையும் அந்த வேண்டாதெல்லாம் எடுத்துன்றோம். அப்போ இந்த நல்லது மேல வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறது, கொஞ்சம் கஷ்டம் இல்ல, வளராது, அவ்வளவுதான், சரியா போச்சு. வளரவே வளராது. ஆமா கரெக்ட். அது வளர்ந்து பக்தி லதான்னு சொல்றோம்ல, பக்தி கொடி, அந்த பக்தி ஆமா கொடி வளர்ந்து 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 கோலோக விருந்தாவனம் போய் அங்க கிருஷ்ணர் தாமரை திருவடிகள்ல வேணும். ஆமா, அவ்வளவு தூரம் போவே போவாதான். இது யார் அதுதான் கையில இருக்கு? நம்ம கையில தான் இருக்கு. நம்ம முயற்சி பண்ணிட்டே இருக்கோம், அதெல்லாம் காணலை. தீவிர முயற்சி பண்ணணும். இல்ல, உள்ள நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணணும். எனக்கு எது முக்கியம், நான் எதுக்கு ஆசைப்படுறேன், என்னுடைய உண்மையான ஆசை எது அப்படின்றத வந்து சுய ஆராய்ச்சின்னு சொல்றாங்க. அது ஆமா, அது ஸ்புடம் போட்டுக்கணும், நம்மள நம்மளே ஸ்புடம் ஆங்கிலத்துல போட்டுக்கணும். வந்து இன்ட்ராஸ்பெக்ஷன் சொல்லுவாங்க. அந்த இன்ட்ராஸ்பெக்ஷன் நாம தான் ஆமா பண்ணணும். இப்ப நீங்க இப்ப சாரதா மாமி எல்லாம் பெரியவங்க, எல்லாரும் வந்து உங்ககிட்ட ஆசீர்வாதம் தான் பண்ணுவாங்க, உங்ககிட்ட வந்து இது தவறு இருக்கு, இதை மாத்திக்குங்கன்னு யாரும் சொல்ல சொல்ல மாட்டாங்க. மாட்டாங்க. ஆமா ஆமா கரெக்ட். என் கதையும் அப்படிதான், நான் வந்து இப்ப பிரச்சாரம் பண்றேன் அப்படின்னு ஒரு இது இருக்கு. ஆனா எனக்கு ஆள் இருக்கிறாங்க, என்ன தலைமை மண்டையில போடுறதுக்கு ஆள் இருக்கிறாங்க, ஒரு சிலர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி யாராவது நம்ம செய்யும் தவறுகளை சுட்டி காட்டுவதற்கு இருந்தா அது பெரிய பாக்கியமா நினைச்சுக்கோங்க. அதான காலையில இருந்து நம்ம என்ன பண்ணோம், இதை தவறுதெல்லாம் பண்ணமாங்கறத நம்மளே நம்ம ஆராய்ச்சி பண்ணிக்கணும். அது என்னம்மா அதாச்சி? ஆமா. அதனால இந்த இன்ட்ராஸ்பெக்ஷனை கொஞ்சம் பக்தர்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். கூடவே வேற சில விஷயங்களை வளர்த்தோம் என்றால் நமக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்கு. அது இங்கே பின்ன வச்சிரும், பின்னிடும், ஜட சிக்கல்ல நம்மை பின்ன வைத்து விடும். அதுதான் சொல்றோம். நல்லா ஹரே இருக்கு. கிருஷ்ண மாதாஜி, மாற சொல்லுங்க. வசந்தி மகாலிங்கம், ஹரே கிருஷ்ண, ஹரே கிருஷ்ணா. மதி, நாம செய்யற தப்புன்னு நமக்கே நல்லா தெரியுது, இருந்தாலும் அந்த தப்புல இருந்து வெளியே வரவும் முடிய மாட்டேங்குது மதர்ஜி. கரெக்ட் கரெக்ட். இப்ப நாம வந்து சாண்டிங் பண்ணக்குள்ள சாண்டிங் பண்றோம், எல்லாமே செய்யறோம், ஆனா எந்த அஃபென்ஸும் பண்ணக்கூடாது அப்படின்னு நமக்கு தெரியுது. இருந்தாலும் ஒருத்தவங்க குற்றம் செய்யறாங்கங்கக்குள்ள நம்ம அவங்கள பத்தியே யோசிச்சுட்டே இருக்கிறோம், அதுலயே பாதி டைம் போகுது மதர்ஜி. அதுல இருந்தெல்லாம் எப்படி வெளியே வர்றதுன்னே தெரியவே மாட்டேங்குது மதர்ஜி, உண்மையாவே. கண்டிப்பா, நான் இப்ப நீங்க இப்ப சொல்லிட்டீங்கல்ல, இதுவே ஒரு ஆரம்பம். நான் தப்புன்னு தெரிஞ்சு என் தப்ப என்னால திருத்திக்க முடியலன்னு நினைக்கிறதே ஒரு ஆரம்பம். நினைச்சு அதை நான் எடுக்கணும். இப்ப வந்து நான் மத்தவங்க தப்பு மெடிடேட் பண்றதை விட என் தப்பு நான் மெடிடேட் பண்ணுவேன். நான் மத்தவங்களை கரெக்ஷன் பண்றதை விட நான் என்ன கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். என்னுடைய குறிக்கோள், நான் இப்ப முதல்ல முன்னேறணும், நான் ஒழுங்கா இருக்கணும். நான் பொதுவா வந்து எனக்கு ஒரு ஒரு வயதுல சின்ன பையன் எனக்கு அடிக்கடி சொல்லி கொடுத்தாரு ஒருத்தர், நீங்க மத்தவங்களை வந்து சொல்லாதீங்க, மத்தவங்களுக்கு கேட்காம அட்வைஸே பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னார். அது அது நான் எனக்கு வச்சுக்கிட்டு, ஏன்னா எனக்கு முக்கியம் நான் முன்னேறணும். கண்டிப்பா மத்தவங்களுக்கு வந்து கேட்டாங்கன்னா சொல்லணும், அது வேற. கேட்கலன்னா நீங்க போகாதீங்க. மற்ற அப்ப என்ன ஆகும், நமக்கு அந்த ஒரு பழக்கம் வந்துடும், இது தப்பு அந்த தப்பு அந்த தப்புன்னு. அப்ப அது நம்ம செய்யாமல் நான் என் மேல இருக்கிற தப்பை தான் நிறைய ஆராய்ச்சி பண்ணணும். அதை செய்யும் போது நமக்கு வந்து ரொம்ப நம்மை கவனித்து நம்மை தூய்மை ஆக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால எந்த தவறை நம்ம செய்யறோன்றத அடிக்கடி மனசுக்கும் வந்து மனக சிக்ஷான்னு ஒண்ணு இருக்கு. அடிக்கடி அந்த ஆழ்வார் ஒரு பாட்டு பாடுவார், அந்த பாட்டை நம்ம பாடிக்கணும். உயர்வர உயர் நலம் உடையவன் எவன் அவன்,
மாதீனலம் அருளினன் ஏவன் அவன் அயர் அறம் அயர்வு அறம் அமரர்கள் அதிபதி ஏவன் அவன் துயரரு சுடரழி தொழுது எழி என் மனமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மாழ்வார் பாடுறார். யார் நமக்கு ரொம்ப நன்மை செய்யக்கூடியவன் அவனை தான் நம்ம தியானம் பண்ணணும். வேற நம்ம மற்ற தோஷங்களை தியானம் பண்ணக்கூடாது. மற்றவர்களுடைய தோஷங்கள் மற்ற விஷயங்கள் என்னுடைய மனசுல வரக்கூடாது. என்னுடைய குறிக்கோள் கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவது. அதை நினைப்படுத்தி 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 மற்ற விஷயங்களை நான் தள்ளி விடுவேன், விளக்கி விடுவேன். எவ்வளவு முடியுதோ அவ்வளவு என் வாழ்க்கையிலிருந்து தேவையில்லாத விஷயங்களில் இருந்து விலகி நிற்பேன். அப்படி சின்ன சின்ன முயற்சி நம்ம எடுக்கும்போது நமக்கு படிப்படியா முன்னேறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. புரியுதா? புரியுது மதர். படிப்படியா நான் படிப்படியா ஒரு படிப்படியா முன்னேறணும். ஒரே நாள் இல்ல, நம்ம தவறுகளை கண்டுபிடிக்கிறது ஒரு படி, ரெண்டாவது படி அந்த தவறுகளை செய்யாமல் இருப்பது ரெண்டாவது படி. ஹரே கிருஷ்ண மாதாஜி, நான் ஒரு பொதுவான ஒரு பிரச்சனையில பிடிவாத குணமா இருந்தேங்க மாதாஜி காலையில இருந்து. ஆனா இப்ப இந்த கிளாஸ் கேட்டதுக்கு பிறகு நீங்க ஒரு உங்களுடைய பக்தர் ஒருத்தர் சொல்றாங்களா, அது அதை கேட்டுட்டு இந்த கிளாஸும் கேட்டோம்னா அதை விட்டுறோம்னு சொல்லிட்டு இப்ப சரியா நிலையில் வந்துட்டு மாதாஜி. இப்ப இருந்து அந்த பிடிவாத குணத்தை விட்டுறோம்னு நினைச்சிட்டேன் மாதாஜி. கண்டிப்பா இது வேணாம்னா வேணாம், பரவாயில்ல. வேண்டாம். வேணாம், ஹரே நான் கிருஷ்ணா. என்ன நினைக்கிறது, ஏதாவது ஒரு பொருள் நானும் பிடிவாதமா இதை செய்வேன். இப்ப எல்லாம் ஃபுல் சரண்டர் தான். கிருஷ்ணா நீ நினைச்சா நடக்கணும்னா நடக்கட்டும், இல்லைன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. நான் கட்டுண்ட ஆத்மா, நான் இதை நினைச்சு நாங்க பரீட்சையில கோட்டை விடக்கூடாதே. எனக்கு ஹரே கிருஷ்ண பரீட்சையே மாதிரி, இப்ப இல்லையே. நான் பக்தியில முன்னேறணும்னா இந்த பிடிவாத குணத்தை விட்டா தான் நான் பக்தியில் முன்னேறணும். நான் சேவைக்கு போயே அதை ஆகணும் அப்படின்னு நினைச்ச உடனே விட்டுட்டேன் மாதாஜி, இப்ப விட்டுட்டேன். சேவை, சேவையை விட மிகப்பெரிய சேவை. இப்ப நமக்கு சேவை கிடைக்கலனால சேவை செய்யணும் முக்கியம்தான். ஆனா அதுல பிடிவாதம் பிடிக்கிறத விட அந்த நேரம் நமக்கு சேவை கிடைக்கலன்னா ஜெபம்தான் இருக்கே ஒரு சேவை, மிக முக்கியமான சேவை. முதல்ல நான் ரொம்ப சேவைக்கு, சேவைக்கு எல்லாம் எதுக்குன்னா, எதுக்கு சேவைகள் எல்லாம் கொடுக்குறாங்கன்னா ஜெபத்தை நல்லா பண்றதுக்கு தான். அதனால இப்ப சேவையே செய்யக்கூடாதுன்னு கண்டிப்பா சொல்லல நானு. நான் நம்மால 24 மணி நேரமும் ஜபிக்க முடியாது. சொன்னல முதல் வார்த்தை, கிருஷ்ணரை நினைக்க வேண்டும், கிருஷ்ணரை மறவாமல் இருக்க வேண்டும். கிருஷ்ணரை நினைக்க வேண்டும் ஜெபம், கிருஷ்ணரை மறவாமல் இருக்க சேவை செய்யணும். சரி மாதாஜி. அதனால நம்ம வந்து ஜெபம் நல்லா பண்ணோம்னா சேவை கிடைக்கும். சேவை நல்லா பண்ணும்போது ஜெபம் நல்லா பண்ணுவோம், ரெண்டும் அப்படி மாறி மாறி வரும். ட்ரை பண்ணி பாருங்க. சரி மாதாஜி, அதனால பிடிவாத குணத்தை விட்டுருங்க, பரவாயில்ல. அது விட்டுடுங்க கிருஷ்ணருக்கு விருப்பம், நீங்க மாதாஜி, அப்பவே விட்டாச்சு, 10 நிமிஷம் ஆச்சு, இங்க 10 நிமிஷம் விட்டுங்க. ஆயிடுச்சு. நாளைக்கு வந்து டெஸ்ட் பண்ணலாம். பண்ணுங்க மாதாஜி. மகேஸ்வரி மாதாஜி, அதே கிருஷ்ணங்க மாதாஜி, பணிவான வணக்கங்கள் மாதாஜி. வணக்கங்கள். மாதாஜி நீங்கள் இந்த கிளாஸ்ல அதே தான் மாதிரி, எனக்கும் அதே உணர்வு தான் வருது மாதிரி. இந்த இயக்கத்துக்குள்ள ஒண்ணுமே இல்லாம ஒரு சின்ன நகுந்தல் வந்ததுமே நான் அந்த திலகத்தை வச்சுட்டுங்க பூஜை பண்றேன்ட்டு வீட்டுக்குள்ளேயே அந்த ஆட்டம் எல்லாம் காட்டி பயங்கரமா பண்ணிட்டேங்க மாதாஜி. எனக்கு அது ரொம்ப ரொம்ப தப்புங்கிறது இப்பதான் உணர தோணுதுங்க மாதாஜி. முதல்ல அவங்களை அந்த ஆத்மாக்களை எல்லாம் மதிக்கணும், அவங்களுக்கு சேவை செய்யணும், அதெல்லாம் நான் புரிஞ்சுக்காமயே கொஞ்சம் இது பண்ணிட்டேனுங்க. ஒத்து நூண்டு சின்ன பக்திங்கிறதே நீங்க சொல்ல மாதிரி அடிக்கடி சொல்லுவீங்களா மாதிரி, நம்ம பக்திகள் ஒன்றும் பக்தி பண்ணல, பக்தர்கள் இல்ல சொல்லக்கூடாதுன்னு, அது இப்பதான் என்னங்கறதே புரியுது. ஏன் மாதாஜி இந்த வார்த்தை அடிக்கடி சொல்றாங்க அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பேனுங்க. அதுக்கு இப்பதான் மாதாஜி ரொம்ப புரியுது. ஆனா நம்ம கிட்ட இருக்கிற நம்ம கிட்ட வந்து வைராகியம் எல்லாம் நல்லா இருக்குதுங்க மாதாஜி. அதை வேற வகையில பயன்படுத்திட்டு கெட்டுட்டு இருக்கோம். அது இந்த வகையில பயன்படுத்தலாங்கிறது கூட இன்னைக்குதான் ஒரு குழு சின்ன ஒரு பொறி மாதிரி எங்களுக்கு கட்ட வச்சுதுங்க மாதாஜி. உங்களோட பேச்சும் வகுப்பும் ரொம்ப நன்றிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, ஹரே நன்றி. கிருஷ்ணா மாதாஜி. வேற ஹரே ஏதாவது? கிருஷ்ணா மாதாஜி. ஆ கேளுங்க மாதாஜி. மாதாஜி முதல்லலாம் நான் 5:30 5:40 இப்படியா எந்திரிச்சிட்டு இருப்பேன் மாதாஜி. இப்ப விஸ்வேஸ்வரி மாதாஜி கிளாஸ் போனதுல இருந்து 4:45 கலாரம் வச்சா கூட 4 மணிக்கு 4:05 முழிப்பு வந்து எழுப்பி விட்டுறாரு மாதாஜி. கிருஷ்ணா எங்க பிரபு அதுக்கு விட 3:50 எந்திரிச்சிருவார் மாதாஜி. அந்த மாதிரி ரொம்ப தீவிரமா ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு அந்த டைம்ல எந்திரிச்சு நம்ம ஜபம் பண்றது எல்லாம் பண்ணும்போது. அதுக்கப்புறம் கரெக்டா எல்லாம் 16 ரவுண்டு காலையிலேயே முடிச்சிடுறேன் மாதாஜி. 8:30 மணிக்குள்ளேயே முடிச்சுட்டு அப்புறம் ஆர்த்தி எல்லாம் காமிச்சு அது மாதிரி எல்லாம் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காலை எந்திரிக்கும் போதே சந்தோஷமா இருக்கு மாதாஜி நம்மளுக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. இது இப்படியே தொடரணும்னு ப்ரே பண்ணுங்க மாதாஜி நீ தான் எனக்கு. முயற்சி பண்ணணும், நான் கண்டிப்பா பிரேயர் பண்ணுவேன். அந்த அந்த நபர் முயற்சி பண்ணணும். நான் கண்டிப்பா எல்லாருக்காகவும் பிரயத்தனம் பண்றேன். அந்த ஓகே குறிப்பிட்ட ஓகே நபர் வந்து
முயற்சி பண்ணலன்னா என்ன பண்ணாலும் ஒண்ணும் பண்ணாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. உண்மையாதான், இல்ல நம்மளோட மற்றவங்களுடைய முயற்சி அப்புறம் இல்ல பெற்றவர்களோட. மற்றவங்களுடைய ஆசீர்வாதம் பிரார்த்தனை இதெல்லாம் அனுகூலமா இருக்கும், அனுகூலமா இருக்கும். உங்களுக்கு சத்சங்கம் கிடைக்கலாம், சில வாய்ப்புகள் கொடுக்கப்படலாம், ஆனா நீங்க அதை பயன்படுத்திக்கணும், அது உங்க கையில தான் இருக்கு. அதுக்கப்புறம் உங்க கிளாஸ் இப்ப கொஞ்ச நாள் வந்துட்டு இருக்கிறதுனால ரொம்பவே நல்லா இருக்கு மாதாஜி. எங்களுக்கு எனக்கும் எங்க பிரபுக்கும் ரெண்டு பேருக்குமே. ஹரே கிருஷ்ணா. நன்றி நன்றி மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. துளசி மாராணி, மாதாஜி துளசி ஹரே மாராணி. கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இந்த பாகவதம் அஞ்சாம் காண்டம் படிக்கிற மாதாஜி, அஞ்சாம் காண்டம் இல்ல அஞ்சாம் அத்தியாயத்துல முதல் பாதத்துல வந்து மரங்களுக்கு விலங்குகளும் மரங்களும் கூட துன்புறுகின்றன, அத்துன்பங்கள் அவற்றின் முன்வினை பயனாக கொடுத்துருக்கோம் மாதாஜி. எப்படி புரிஞ்சுக்கிறது? மாதாஜி, இந்த கர்ம வினைகள் வந்து அப்படி பல பல அனாதின்னு சொல்றாங்க. நாம வந்து இந்த ஜீவராசிகள் வந்து 84 லட்சம் பிறவிகள் மட்டும் கிடையாது. இது வந்து ஒரு ஒரு ஜீவனும் எவ்வளவு பெரிய பயணத்தை மேற்கொண்டார்கள்ன்றது வந்து சொல்லவே முடியாதான். அனாதி காலம்னு சொல்றாங்க. நமக்கு ஏன் இவ்வளவு பக்தி கஷ்டமா இருக்குது? பக்தின்றது சுலபமான விஷயம், இயல்பான விஷயம். நம்முடைய மீனுக்கு நீந்தறது இயல்பு, மீனுக்கு நீந்துவது இயல்பு. ஆனா நம்ம மீன் தான், நம்மளால நீந்த முடியல பாருங்க. ஏன்? ஏன்னா மறந்துட்டோம், மறந்துட்டோம். நம்முடைய ஜென்மங்கள், எத்தனை ஜென்மங்கள், என்னென்ன கணக்குன்றது அவங்க கிட்டதான் இருக்கு, நம்ம கிட்ட இல்ல. அதனால கர்ம வினைக்கு அந்த கர்ம வினைய கணக்க எப்படி கொடுக்கிறார்கள்ன்றதுக்கு ஒரு பெரிய குழுவே இருக்கு. அதனால அதை பத்தி நீங்க ஆராய்ச்சி பண்ண வேண்டாம்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? இந்த சிக்கலான ஒரு ஒரு ஜீவனுக்கும் சிக்கலான கணக்கு இருக்கு. இத்தனை ஜென்மம் எடுத்தாங்க, இத்தனை ஜென்மத்துல இத்தனை இத்தனை பாவம் புண்ணியம் நல்லது கெட்டதெல்லாம் செஞ்சாங்கன்ற கணக்கு இருக்கு. அந்த கணக்குக்கு ஏத்த மாதிரி அவங்க நல்லது கெட்டதை அனுபவிக்கிறாங்க. கர்மம் வந்து நம்மளுக்கு எப்படின்னு சொன்னீங்க, இப்ப மரங்களுக்கும் விலங்குக்கும் இருக்குங்க சொல்றீங்க. ஆமா மாதாஜி, ஒரு ஜீவன் வந்து மரமாய் திருப்பி மனுஷனாய் திருப்பி மரமா கூட ஆயிருக்கலாம், ஓ அப்படி வரீங்களா? பேக்கெட்ஸ் இருக்கலாம்ல. ஓகே ஓகே புரியுது மாதிரி, இப்ப புரியுது அதுதான் மாதிரி. கர்மனோஹி போதவ்யம், போதவ்யம் ஹி அகர்மனஹ அப்படின்னு சொல்றாங்கல்ல. கர்ம வினைகளின் நுணுக்கங்களை கண்டறிவது கஷ்டம், ஏன்னா அந்த கணக்கு நமக்கு காட்டப்படவில்லை. மேல அதிகாரிகள் வச்சிருக்கிறாங்க. நீ இந்த 100 100 பிறவிக்கு முன்னாக இந்த அம்மா இந்த ஒரு குறிப்பிட்ட நபர் இதா பிறந்தாங்க, அதா பிறந்தாங்க, இந்த பாவத்தை செஞ்சாங்க, அந்த பாவத்தை செஞ்சாங்கன்னு பாவத்தினுடைய கணக்குகள், புண்ணியத்தினுடைய கணக்குகள் அப்படியே இதுவா இருக்கு, கூட்டம் கூட்டமா இருக்கு. அந்த கணக்குக்கு ஏத்த மாதிரி புரியுது மாதிரி புரியுதா? புரியல. நல்ல குபேரன் எப்படி பேசுறது மரங்கள் ஆனாங்க. கரெக்ட், நல்ல உதாரணம் மாதாஜி. அப்புறம் கர்ம வினை கேட்ட மாதிரி சுருக்கமா சொல்லிட்டாங்க. ஓகே மாதாஜி, ஹரே கிருஷ்ணன், நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா ஹரே மாதாஜி. கிருஷ்ணா. கனிமொழி, கனிமொழி நம்ம பாருங்க. சுத்த சத்துவ குணத்துக்கு வரணும்னு நம்ம ட்ரை பண்ணும்போது ஒரு சாஃப்டா அமைதியா கோவப்படாம இருக்கணும்னு இருக்கிறோம். ஆனா டிவில சேனல் மாறுற மாதிரி சம்டைம் அந்த சூழ்நிலை மாறும்போது ரஜ குணத்துல அந்த கோபத்துக்குள்ள வந்துடுறோம். எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அந்த சத்துவ குணத்துக்குள்ள கொண்டு வர முடியறது இல்லை. ஆனா நடிக்கிற மாதிரிதான் இருக்கு சத்துவ குணத்துக்குள்ள வர்றதே. ஆனா பகவான வந்து பாதத்துல தியானம் பண்ணி நம்ம வழிபட ஆரம்பிச்சா நம்மளோட குணங்களோட கட்டுல இருந்து நம்மளால விடுபட முடியும்னு பிரபுபாதர் சொல்றாங்க. அப்பன்னா நம்ம வந்து சாண்டிங் பண்ணும்போது பகவானோட பாதத்தை நினைச்சுக்கிட்டே சாண்ட் பண்ணணுமா மாதாஜி? அதாவது இப்ப நாம கண்ணை இப்ப நீங்க மூடிக்கிட்டு. கோபம்ன்ற ஒரு குணத்தை சொன்னீங்க, கோபம்ன்ற ஒரு குணம், காமம்ன்ற ஒரு குணம், பொறாமைன்ற குணம், நிறைய கெட்ட குணங்கள் இருக்குல்ல, தீ குணங்கள்லாம் எடுக்கணும், நம்மள இருந்து எடுக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா நீங்க சொன்ன மாதிரி கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, எனக்கு கோபம் இருக்குன்னு கண்டுபிடிச்சோம், இல்ல எனக்கு வந்து பொறாமை இருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம், கண்டுபிடிச்சிடலாம். அந்த குணம் வளராம பார்க்கணும், அந்த குணம் வளராம பாக்குறதுக்கு நம்முடைய போக்கஸ், நம்முடைய கவனம் வந்து நாமத்தை நல்லா ஜபிக்கணும். பக்தியில முன்னேறணும் போது தானா விலகும், தானா விலகும். இப்ப கோபமான சூழ்நிலைகள் வந்தா கூட போனா போகுது, நான் கோவப்பட்டேன்னா எனக்கு டைம் வேஸ்ட், எனக்கு இது ஏன் நான் இதுல என்ன என்னுடைய தியான கவனத்தை செலுத்துறது, நான் விலகுவேன் அப்படின்னு விலகி வருவோம். புரியுதுங்களா? விலகி வந்து நம்ம ஜபத்துல கவனம் பண்ணிட்டு போயின்னு இருக்கலாம், ஏன்னா கட்டுப்படுத்துபவன் நான் இல்லையே. நீங்க ஒரு மன்னன், நாட்டு மன்னனாக இருந்தா கத்தி எடுத்துன்னு சண்டை போட போகணும், அது உங்க கடமையாயிடும். நீங்கள் ஒரு பெண்,
ஒரு அநியாயம் நடக்கிறது, எவ்வளவு முடியுதோ அவ்வளவு அதை தடுத்து கேட்கலாம், இல்லைன்னு சொல்லல. ஆனால் நாம பெண் என்னும் போது நம்ம அடங்கி போக வேண்டிய வழிமுறை தான் நமக்கு எழுதப்பட்டிருக்கு. அங்க வந்து நம்ம அண்ணன் நாட்டை செயல்பட முடியாது, அதனால இங்கு கோபத்தை தவிர்ப்பேன். அப்படி ஒரு சூழ்நிலையை உதாரணமா சொல்றேன் உங்களுக்கு, ஒரு சூழ்நிலையை உதாரணமாக சொல்கிறேன். அதனால எங்கெல்லாம் நம்முடைய இந்த கோபத்தை கூட பயன்படுத்தி கொள்ளலாம் கிருஷ்ணருடைய சேவையில, எப்படி ஹனுமான் வந்து கோபத்தை வந்து இலங்கையை எரிப்பதற்கு பயன்படுத்தி கொண்டார், அர்ஜுனன் கோபத்தை வந்து குருஷேத்திர போரில் பயன்படுத்தி கொண்டார், அந்த மாதிரி கோபத்தை கிருஷ்ண செயல்ல ஈடுபடுத்தலாம். அப்படி இல்லாத பட்சத்துல கட்டுப்படுத்துபவன் நான் இல்லை, நான் கட்டுப்படுத்துபவனாக இல்லாத பேர்ல நான் என்னத்துக்கு கோபப்படணும் அப்படின்ற ஒரு ஞானத்தை போட்டீங்கனாலே அடங்கிடும் மனசு, கோவம் அப்படி ஏறினது இறங்கிடும். சில பேரை வந்து திருத்தவே முடியாது, சில குணங்கள் சிலருடைய சில குணங்களை வந்து மாத்தவே முடியாது. மாத்த முடியாதுன்னு என்னைக்கு நீங்க புரிஞ்சிட்டீங்களோ அங்க கோவப்படாதீங்க, அவ்வளவுதான். அப்படியே கம்முன்னு ஏத்துக்குங்க, மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள்ளும் மனத்துணிவு, மாற்றக்கூடியதை மாற்றும் துணிவு, இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம். இதை அறியும் போது இந்த உலகத்தை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி நம்ம மாத்திக்கணும், நம்மள மாத்திக்கணும், உலகத்தை மாத்துறதுக்கு போகக்கூடாது. நம்மை மாற்றிக்கொண்டு பெஸ்ட் யூஸ் ஆஃப் பேட் பார்கெனிங் ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, இந்த தமிழ்ல எப்படி விவரிக்கிறதுன்னு தெரியல. நாம இருக்கிறது ரொம்ப மோசமான சூழ்நிலை, இந்த மோசமான சூழ்நிலையில எப்படி இதையும் பயன்படுத்தி கிருஷ்ணரை அடைவது, அதான் மோசமான சூழ்நிலை. எல்லா உறவினர்களும் கனிமொழி வெங்காயம் பூண்டு சாப்பிடறதுல பட்ட பட்டையா நாம போட்டுன்னு கயத்துல என்னவோ போட்டுன்னு அது பாட்டுன்னு எப்பவும் கிருஷ்ணா கிருஷ்ணா அந்துன்னு எல்லாரும் திட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க, சொந்தக்காரங்க எல்லாம் ரொம்ப நல்லதுன்னு நினைச்சுக்கணும், அடடாடாடா இவங்க எல்லாம் என்ன ஏத்துக்கலையா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரமா போய் உட்காந்து ஜெபம் பண்ணலாம். இனி அதெல்லாம் நடக்கும், நீங்க தீட்சை கீட்சை எல்லாம் வாங்கிட்டீங்கன்னா சொந்தக்காரங்களாம் சே இது ஏதோ ஒரு கூட்டம், ஏதோ ஒரு கூட்டத்துல சேர்ந்துக்கிச்சு, அல்லல்லியா கூட்டம் மாதிரி, இது ஒரு ஹரே கிருஷ்ணா கூட்டத்துல இருக்கிறாங்க இவங்க. சில பேர் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க, ஹரே கிருஷ்ணா கூட்டத்துல இருக்குது இது, சும்மா பேசுது என்ன, எனக்கு கமெண்ட் அப்படிதான், நான் என்ன பேசுறேன்னு புரியாது இல்ல, அப்படியே சொல்லியிருக்காங்க உறவினர்கள். ரொம்ப நல்லதாச்சுன்னு சொல்லிட்டு யாருன்னா கல்யாணத்துக்கு அவங்க அவங்களுடைய திருமணங்களுக்கு என்ன கூப்பிட்டாங்கன்னா நான் பேசாம பீட் பேக் எடுத்துன்னு ஓரம் உட்காந்துருவேன், ஓரம் உட்காருவேன். ஏன்னா எனக்கு நல்லது தானே, என்ன நீ கண்டுக்கலன்னா எனக்கு ரொம்ப நல்லது. இந்த உலகம் வந்து எதிர்மறையா செயல்பட ஆரம்பிச்சிடும் நமக்கு, நல்லது கோபமே பட மாட்டேன் நான், கோபமே படக்கூடாது, சிரிக்கணும். இல்ல கோபம் வர சூழ்நிலை இருந்தா ஜபமாலை எடுத்து ஜபிக்க ஆரம்பிச்சிடணும். இப்ப சமீபத்துல ஒரு இடத்துல வந்து ரெண்டு இளம் பெண்கள் அந்த மாதிரி பேச்செல்லாம் இப்ப பக்தர்கள் ஆனதுக்கு அப்புறம் கேக்குறதே இல்லை அந்த மாதிரி பேசுதுகள். அப்ப நான் வந்து அதை ஒன்னும் திருத்த முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், பயங்கரமா இருக்குது, நான் ஒன்னும் சொல்ல. அப்போ ஒரு ஒரே ஒரே கார்ல பயணிக்கிறோம், இரு இளம் பெண்கள் சரியா அவங்களுடைய தந்தையாரே திட்டுறாங்க. அந்த தந்தையார் யாருன்னா எனக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவர், நான் ஒன்னும் சொல்ல, நான் அவங்களுக்கும் வேண்டியப்பட்டவர் எனக்கும் வேண்டியப்பட்டவர், அதனால நான் பேசப்படாது, அதனால ஒன்னும் சொல்ல. ஏன்னா இந்த சூழ்நிலையில நான் கட்டுப்படுத்துவரே கிடையாது, இந்த எல்லையை மீறின விஷயம். இனி இது எங்களுக்கு சொல்லியும் பிரயோஜனம் இல்லை, யாருக்கு சொல்லணுமோ அங்க சொல்லணும், நம்முடைய வார்த்தைகளும் முத்துக்கள். இங்க இது யூடியூப்ல ரெக்கார்டாகி பல பக்தர்கள் பயன்பெறுகிறார்கள், அவங்களுக்கு கொடுக்கறது இல்லை நல்லது. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, முத்துக்களை பன்றியின் முன்னால் வீசாதீர்கள்னு சொல்றாரு. பன்றிக்கு முன்னாடி போய் முத்து போட்டினா ஒண்ணும் தெரியாது பன்றிக்கு, பன்றிக்கு என்ன தெரியும், மலம்தான் தெரியும். பேசாம பீட் பேக் எடுத்தேன், அது காதுலயே ஒண்ணுமே வேலைங்க, வெறும் ஜபம் தான், அவ்வளவுதான். சூழ்நிலைகள் எதிர்மறையாக இருந்தால் ஜபம் தான், சூழ்நிலைகள் சாதகமாக இருந்தாலும் ஜபம் தான். நான் என்னை கட்டுப்படுத்த முடியலையா, ஜபம். எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு ஜபம். இந்த பழக்கத்துக்கு நம்ம வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்முடைய குறிக்கோளை அடையலாம், இந்த பிறவிலே அடையலாம், முயற்சியாவது செய்யலாம். சில பக்தர்களுக்கு எல்லாம் சொல்லுவேன், இதை விட்டுருங்க வேண்டாம், அப்ப எனக்கு அடுத்த பிறவிதான் அப்படியே சொல்லுவாங்க என்கிட்ட திரும்பி. நான் என்ன பண்றது, சரி நான் சொல்றது என் கடமை, சொல்லிட்டேன் இதை மாத்துங்க. கிருஷ்ணரை நிஜமா அடையணும்னு நினைச்சீங்கன்னா இதெல்லாம் விட்டுதான் ஆகணும், ஆனா விட மாட்டேன் பிடிச்சிக்கிட்டேன்னா அப்புறம் சரி எத்தனை ஜென்மம் எடுக்கிறீங்களோ எடுத்துங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க அடுத்த ஜென்மத்தை நான் பார்க்கல, அப்ப எடுத்து படு பரவாயில்ல.
ஒரு சிலர் சொல்றாங்க நான் என்ன பாவம் பண்ணணும் அப்படின்றாங்க. அப்ப தெரியுது இல்ல என்ன பாவம் பண்ணணும்னு கதறல, அதுக்கு வழி சொன்னா ஏன் கேட்க மாட்டேன்றீங்க? என்ன பாவம் பண்ணணும்னு கதறும் போது பீட் பேக் எடுக்கணும். ஹரே கிருஷ்ணன். ஹரே கிருஷ்ண மாதாஜி. இருங்க நான் ஆத்ம 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 பதம் கிரகம் அந்த குபம் இல்வாழ்க்கை ஒரு பாலுங்கிணற்றை போன்றதாகும். இக்கிணற்றில் ஒருவன் வீழ்ந்து விட்டால் அவனது ஆன்மீக மரணம் உறுதியாகி விடுகிறது. கரெக்ட். இது எப்படி புரிஞ்சுக்கிறது மாதாஜி? இது எப்படி புரிஞ்சுக்கிறதுனா அதான் சொன்னது மாதிரி தான் புரிஞ்சுக்கணும். ம் இல்வாழ்க்கை என்பது ஒரு இருண்ட கிணறு. ம் இல்வாழ்க்கையை வந்து நீங்க பௌதிகமா கிரகமேதியாக வாழ்ந்தீர்கள் என்றால், நீங்க கிரகஸ்தர்களுக்கு கிரகஸ்தர்களுக்கும் கிரகமேதிகளுக்கும் வித்தியாசம் உண்டு. கிரகஸ்தர்களுக்கும் கிரகமேதிகளுக்கும் வித்தியாசம் உண்டு. என்னுடைய புலனின்பமே என்னுடைய வாழ்க்கை. நீங்க போய் பாருங்க பௌதிக, நீங்க நிறைய தான் கல்யாணத்துங்களுக்கு போறீங்களே, போய் பாருங்க அவங்க கிட்ட போய் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி பாருங்க, ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுங்களேன், சொல்லி பாருங்களேன். அவங்க ரிட்டையர் ஆயிட்டு இருப்பாங்க. இதுதான் முக்கியம் அப்படின்னா புரியாது. அப்புறம் நான் சொல்லிட்டேன், நான் ஒரு ஒரு திருமண விழால கீர்த்தன் பண்ணோம், எதுவுமே கேட்கல, எதுவும் அங்க கீர்த்தன்லயே உக்காரல. அப்புறம் அந்த திருமண மணமகனுடைய தந்தையார் என்கிட்ட சொல்றாரு, இதெல்லாம் ஆவாது, இப்பவே பக்தி எல்லாம் சொல்லக்கூடாது நீங்க அப்படின்னு. ஐயோ இவங்க எல்லாம் பக்தி பண்ணல, பக்தினா என்னன்னு உங்களுக்கு தெரியல. சரி, ஏன்னா அவருக்கும் தெரியல, புரியுதுங்களா? அதெல்லாம் அதெல்லாம் அந்த குப்பம் தான். அதுக்கெல்லாம் எப்ப போய் எங்க போய் எப்ப சேர போறாங்கன்னு தெரியாது, விட்டுருங்க. நாமளாவது பயப்படுறோம், பயப்படும் போது எத்தனை பிறவிகள்னு யோசிக்கிறோம், எத்தனை பிறவி, 100ஆ 200ஆ அப்படின்னு யோசிக்கிறோம்ல. அவங்க எல்லாம் யோசனை கூட பண்ணல, அப்ப எத்தனை கோடியோ தெரியாது, தெரியாது, விட்டுடலாம். நம்ம நம்ம கையில இல்ல, நான் பண்ணு மாதிரி ஒருத்தர் இதான் அந்த கூப்பம். சொல்லி எதுக்க வச்சு பிரசாத்த வாயில ஊட்டி திலக்க போட்டு ஜபத்தை கொடுத்து கூட நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு பாருங்க, அதெல்லாம் அந்த கூப்பம். நம்மளுக்கெல்லாம் ஓரளவு தெரிஞ்சு போச்சு கிரகஸ்தர்கள். ஆனால் நம்மையே நான் குறைதான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன்னா லேட் பண்ணோம்னா பல ஜென்மங்கள் ஆகலாம், பல ஜென்மங்கள் ஆக்க கூடாதுன்றதுதான் இந்த வகுப்பினுடைய திட்டமே. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, அடுத்த பிறவியே பயமா இருக்கு மாதாஜி, இப்பவே தாங்க முடியல. ஆதலால் ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமா நகருளானே. ஆனா பிறவி இல்லாத வாழ்க்கையை தரத்து கிருஷ்ணர் தயாரா இருக்கிறார். நாம தான் தயார் இல்லைன்றது இன்னைக்கு நான் சொன்னதுனுடைய கருத்து. தயார் இல்லைன்றது நாம தான், அவர் இல்லை. ஆமா மாதாஜி, அப்போ அதுல நீங்க நாம அதை வந்து அந்த விஷயத்த நம்ம வந்து நம்முடைய ஜபத்துல காட்டணும், ஜபத்துல தான் காட்டணும், வேற எதுலயும் இல்லை. நம்முடைய சரிங்க தரத்தை மாதாஜி. நான் மாத்தி காட்டணும் பகவான் கிட்ட, நான் வந்து தயார், நான் தயார் அப்படின்றத கை தூக்கணும். யாரெல்லாம் வரீங்க அப்படின்னா கை தூக்கணும்ல. ஆமா யாரெல்லாம் பரீட்சை எழுத போறீங்க, யாரெல்லாம் படிக்க போறீங்க, டீச்சர் கேட்கணும், கை தூக்கணும். நவமணி மாதாஜி கேள்வி கேட்டாங்க, அவங்களது முடிச்சிட்டு நான் மகேஸ்வரி மாதாஜிக்கு வரேன். ஹரே நவமணி கிருஷ்ணா மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. பக்தி கோராளுக்கு முன்னாடி எனக்கு கோபம், இந்த அடக்கமின்மை எல்லாமே இருந்ததுங்க மாதாஜி. இப்ப கோலோக நிவாசினி மாதாஜி மூலம் விஸ்வேஸ்வரி மாதாஜி இன்ட்ரடியூஸ் ஆகி உங்களோட 5ஆம் காண்டு 6ஆம் காண்டத்திலும் பயணிச்சுட்டு இருக்கேன் மாதாஜி. கொஞ்சம் கொஞ்சமா என்னுடைய கொள்கைகள் எல்லாம் மாத்திட்டேங்க மாதாஜி, கொஞ்சம் கொஞ்சமா பண்ணி திருத்திட்டு குணங்கள் இருக்கேங்க மாதாஜி. குணங்கள் மாதாஜி குணங்கள், ஆமாங்க மாதாஜி, என்னுடைய கெட்ட குணங்களை கொஞ்சம் கொஞ்சமா திருத்திட்டு வந்து பயணிச்சுட்டு இருக்கேன் மாதாஜி. நல்லது மாதாஜி ரொம்ப நல்லது. நல்லா இருக்கு மாதாஜி, உங்க கிளாஸ் தான் கேட்டு நான் நல்லபடியா முடிஞ்ச வரைக்கும் திருத்திட்டு இருக்கேங்க மாதாஜி. நன்றி ஹரே கிருஷ்ண மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. நல்லபடியா நான் பக்தி சேவையில முன்னேறணும்னு எனக்கு எல்லாம் பகவான்கிட்ட கேளுங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி, மாதாஜி, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ண. நன்றி மகேஸ்வரி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, இன்னைக்கு நீங்க களை எடுக்கிறீங்க மாதாஜி, ஆனா எங்களுக்கு கொஞ்சம் மனசு வலிக்குது. குற்றங்களை எல்லாம் புரியும் போது மனசு மட்டும் வலிக்குதுங்க மாதாஜி, குற்ற உணர்ச்சி. ஆனா அது இன்னைக்கு களை நம்முடைய நிறைய நன்மைக்கு எடுக்கிறீங்க நினைச்சுக்கலாம். மாதாஜி. நம்ம கால்ல முள்ளு குத்திக்கிச்சுன்னா ஒரு முள்ளு குத்தி தானே முள்ள எடுக்கிறது, ஆமாங்க மாதாஜி, அது இன்னைக்கு நம்ம நல்லது தூய்மைப்படுத்தும் தானே. நாள் மாதிரி. நம்ம நன்மைக்குன்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா சரியா போச்சு. அதே மாதிரி இன்னொன்னு உங்ககிட்ட இருந்து இந்த பட்டுன்னு எது தப்போ ரைட்டோ, பட்டு பட்டுன்னு எப்படிங்க மாதாஜி இப்படி பேசுறது? இது தயங்கி தயங்கி தான் மாதாஜி நிறைய விஷயங்கள் நம்மள நாமளே தூக்கி போட்டுக்கிறோம் தலையில அப்படிங்கிற மாதிரி தோணுது. இப்ப நீங்க ஏதோ இதுதான் கரெக்ட் இதுதான் தப்புன்னு பட்டு பட்டுன்னு சொல்றீங்க, அந்த இயல்பு எல்லாம் வர மாட்டேங்குதுங்க மாதாஜி. தயங்கி தயங்கியே நிறைய குணங்களை நம்மளே ஒரு என்ன நீங்க சொன்ன மாதிரி குப்பை கூட மாதிரி நம்மளையவே பண்ணிட்டு
இந்த இவ்வளவு ஒரு அற்புதமான இந்த இதையை விட்டுட்டு இவ்வளவு நாள் யோசிச்சு பண்ணிட்டு இருக்கிறோமேங்கிற அந்த குற்ற உணர்ச்சியில இன்னைக்கு ரொம்பவுமே சங்கடத்தை உருவாக்குதுங்க மதாஜி. இது வந்து நம்ம என்னால் மேலும் முடியல. முன்னேறுவதற்கு உதவும். சரிங்க இது வந்து மதாஜி. நமக்கு மேலும் முன்னேறுவதற்கு, நம்ம சோம்பேறி சில நேரங்களில் சோம்பேறித்தனம் ஆட்கொள்ளுகிறது, தமோகுணம் ஆமாங்க. ஆட்கொள்ளுகிறது, ரஜோகுணம் ஆட்கொள்ளுகிறது, அதெல்லாம் நம்மள ஆட்கொள்ளாமல் சுத்த சத்துவகுணத்தில் போறதுக்கு உதவும். சரிங்க ஹரே மதாஜி. கிருஷ்ணா, மதாஜி ஹரே கிருஷ்ணா மாதா, சொல்லுங்க. ரொம்ப நன்றி. ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்த மாதாஜி, அதுல ஆர்கெஸ்ட்ரா பண்ணிருந்து வச்சிருந்தாங்க மாதாஜி. அதுல ரெண்டு பேர் மாதாஜி ஃப்ளூட் வாசிச்சுட்டு ஒரு ஒரு லைன்ல உள்ள உள்ள வந்து 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 போயிட்டு இருக்காங்க மாதாஜி. அது சகிக்கவே முடியல. பூரா சினிமா பாட்டுங்க மாதாஜி. அந்த மாதிரி ஃப்ளூட்ல அந்த மாதிரி பண்றாங்க மாதாஜி. அதெல்லாம் தப்பு தானே மாதாஜி? ஏன், இந்த உலக மக்கள் பண்றது எல்லாமே தப்புதான் மாதாஜி. நம்ம போய் யார என்ன பண்ண முடியும்? நிஜமாவே எங்களுக்கு சகிக்கவே முடியல மாதாஜி. வெளியே வந்து நின்னுட்டோம், உள்ளே ஹால்குள்ளேயே இல்ல மாதாஜி. அந்த மாதிரி பண்றாங்க. ஃப்ளூட் யார் மாதாஜி வாசிக்கணும் சொல்லுங்க? அந்த மாதிரி யாரோ ஆளுங்க அவங்க அப்படி பண்றாங்க, பாட்டுல ஃப்ளூட் வாசிக்கிறாங்க மாதாஜி. இந்த உலகத்தை கிருஷ்ணா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது மாதாஜி, ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் நாம விலகி நிற்போம். மெய்யில் வாழ்க்கையை மெய்யென கொள்ளும் இவ்வுலகம் உலகம் தன்னோடு கூடுவதில்லை யான். இந்த உலகம் வந்து மெய்யில்லாத வாழ்க்கையை மெய்யின்னு நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கு. அதோட நான் சேர மாட்டேன். எப்படின்னா, அதோட சேர வேண்டிய சூழ்நிலைகள் இருந்தாலும் அதுல நான் பட்டாமல் இருப்பேன். நீங்க நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆனா நம்மளுடைய நெருங்கிய உறவினர்கள் அப்படி இருப்பாங்க. நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா, இப்ப நான் கூட அடுத்த வாரம் அதுலதான் போக போறேன். அடுத்த வாரம் நான் இது கூட நினைச்சேன், அங்க கல்யாணத்துல இருந்து கொஞ்சம் விலகி வந்து ஒரு 2 மணி நேரம் கிளாஸ் கொடுத்துட்டு போலாமா, லீவ் கொடுங்க அப்படின்னு கேட்கலாமா? ஆனா அதெல்லாம் முடியாது. நெருங்கிய உறவினர்கள், அதனால அது ஒரு ஒரு கடமை, உலகாய கடமை, இந்த சரீரத்துக்குரிய கடமை. அங்க நான் போய் நின்னுக்கணும். அங்க ஒரு வேஷத்தை வேற போடணும். அந்த வேஷம் எல்லாம் போட்டுன்னு அதுல வேற எல்லா வேஷத்தையும் போட்டுக்கொண்டு அங்க நம்ம இருக்க வேண்டிய நிர்பந்தம். அப்ப நம்ம பட்டாமல் படாமல் இருக்க வேண்டும், அவ்வளவுதான். நாங்க அப்படிதான் நின்றுட்டு வந்தோம் மாதாஜி அந்த ஃபங்க்ஷன்ல. வேற ஹரே வழி இல்லை. கிருஷ்ணா. ஏன்னா நண்பர்கள் உறவினர்கள்லாம் தேவைப்படுவாங்க. அதை வந்து ஒரு முறை வெளிநாடுகள்ல அவங்க ரொம்பவே என்னையே அவங்களுக்கு பிடிக்காம போயிடுச்சு. நானும் ஒரு முறை வெளிநாடுகள்ல இருக்கும்போது என்னுடைய குழந்தை வந்து ஸ்கூல்ல இருந்தது. ஸ்கூல்ல வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க, வந்து அவங்களோட பார்ட்டி அதுல எல்லாம் சேர்ந்துக்க சொல்லுவாங்க. நான் எங்க போனாலும் புடவையும் இருக்கும், திலகமும் இருக்கும், குழந்தையும் திலகம் போட்டுன்னு தான் கூட்டிட்டு போவேன். அங்க வந்து நாங்க செஞ்சு எடுத்துன்னு வரத அவங்களுக்கு கொடுப்போம், ஆனா அவங்கள்ட்ட நான் தொட மாட்டேன். இதெல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் சுறு நேரம். நாங்க உங்கள்ட்ட சாப்பிட்றோம்ல, நீங்க ஏன் எங்கள்ட்ட சாப்பிட மாட்டேன்றீங்க அப்படின்வாங்க. அதுக்கு நான் ஏதோ ஒரு சாக்கு சொல்லி அப்படியே நைஸா நழுவுவேன். ஆனா தெரியும் அவங்களுக்கு, இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிடும். தெரிஞ்சிடும். இப்ப ஒரு காலகட்டத்துக்கு மேல அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால நான் இப்படிதான் அப்படின்னு சொல்லுங்க, நாங்க இப்படிதான் அப்படின்னு சொல்லிடுங்க. அதெல்லாம் பரவாயில்ல. அவர்கள் நம்மள விலகி ஓடினா கூட பரவாயில்ல. என்ன வந்து சில உறவினர்கள்லாம் எனக்கு நிறைய கிட்ட சேர்க்கவே மாட்டாங்க. சும்மா ஃபார்மாலிட்டிக்கு, வேற வழி இல்லையே, விதி இல்லையே, நெருங்கிய உறவினர் வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஒரு ஓரமா நின்றுட்டு கிஃப்ட கொடுத்துட்டு வந்துடுவேன், அவ்வளவுதான். ஏன்னா இப்ப நெருங்கிய உறவினர்கள் தான். ஆனா இப்ப வந்து இதுங்க திருந்தாதுங்க, ஏ ரெண்டும் எங்க அண்ணனும் அண்ணியும் போச்சு, போன கேஸ் அப்படின்வாங்க சில பேர்லாம். இதெல்லாம் எங்க திருந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே ஒரு மணக்க வருத்தம் எங்க மேல. நானும் அதை பத்தி கவலைப்பட்டுக்கிறது இல்லை. கரெக்டா அந்த அந்த ஃபங்க்ஷனுக்கு மட்டும் போய் அப்படியே இறங்குவோம். இறங்கி அதை மட்டும் அப்படி சிரிச்சுட்டு அப்படியே வெளியே வந்துருவோம். அதே போல திருமணத்துக்கு அப்படியே போய் அங்க இருந்துட்டு அப்படியே வெளியே வந்துடும். அதை பத்தி அவங்க கவலையும் படுறது இல்லை. கிஃப்ட் மட்டும் வாங்கிடுவாங்க, கிஃப்ட வாங்கிக்குவாங்க, அவங்க ஏதாவது ஒண்ணு எங்க கிட்ட கொடுப்பாங்க, அவ்வளவுதான். அதனால பௌதிகவாதிகளோட நம்ம அவ்வளவுதான் உறவு வச்சு முடியுது, அவ்வளவே இருப்போம். அதை பத்தி கவலையும் படாதீங்க, கவலைப்படாதீங்க. நாம வந்து வாழ்த்துவோம், நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க. உங்களை நான் எதுவும் சொல்லல. நீங்க ஏதாவது மட்டன் சிக்கன் அதெல்லாம் சாப்பிடுறீங்களா, சாப்பிடுங்க, கூடி போதை பண்ணுங்க. ஏன்னா நான் அதெல்லாம் லெக்சர்லாம் கொடுத்து பார்த்தாச்சு. எல்லாம் இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் தேவையில்லை, வெங்காயம் பூண்டுல இருந்து எல்லாத்துக்கும் லெக்சர் கொடுத்தாச்சு. அவங்களுக்கு வந்து பணம் வந்த உடனே சில உறவினர்கள் முதல்ல சென்ற திவ்ய தேசம் வந்து ஷிரடி சாய்பாபா. என்ன பண்றது, நான் வந்து எத்தனையோ பக்தர்களை உருவாக்குற பிரச்சாரகர். சரி.
थोड़ा थोड़ा पक ठीक है ठीक எத்தனையோ பேரை வந்து பக்தர்களை ஆக்கி, ஆனா நம்முடைய நெருங்கிய உறவினர்கள் நம்முடைய நல்ல கருத்துக்களை புரிந்து கொள்ளவில்லை என்ற ஒரு வருத்தம் இருக்கத்தான் செய்யுது. இருக்கும், கண்டிப்பா இருக்கும். ஆனா அவர்கள்லாம் என்ன என்னை விட்டுட்டாங்கல்ல, அது வரைக்கும் பெரிய புண்ணியம். என்னை வந்து ஒரு லூசு. ஒருத்தர் கூட மாறவே இல்லையே மாதிரி உங்களுக்கு உறவுல. கிருஷ்ணா, அதனால பரவாயில்ல, முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணலாம், மாறினா மாறட்டும், இல்லைன்னா நம் பாதையை நாங்களே நம்பி இருக்கோங்க பயணம். மாதாஜி, பக்தர்கள் கூட்ட உங்களோட இருக்காங்க மாதாஜி, பக்த சங்கம் உங்களோட எப்பவும் இருக்கோம் மாதாஜி, நாங்க இருக்க வரைக்கும் இருக்கோம் கண்டிப்பா மாதாஜி உங்களோட மாதாஜி. கண்டிப்பா ஹரே கிருஷ்ணா கண்டிப்பா பக்தர்கள். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பூரி கோயில்ல முதுகுல ஒரு அடி கொடுக்குறாங்க, ஆமா அப்புறம் அம்மன் கோயிலுக்கு போனா கதாயத்துல ஒண்ணு கொடுக்குறாங்க பின்னால. அப்பெல்லாம் எப்படி இருக்கும்னா, அடி அடி வாங்கும்போது கொஞ்சம் கஷ்டமா தெரிஞ்சது, ஆனா நினைச்சு பார்த்துட்டு நீங்க கொடுக்குற அடி அதே மாதிரி இருக்குது. அப்ப எப்படி நம்மளுக்கு ஒரு தெளிவு கிடைக்கு, நம்ம எப்படி முன்னேறலாம், அந்த முன்னேறத்துக்கு இந்த வாய்ப்பவைகளை கொடுக்குறாங்க. அதே மாதிரி நீங்களும் அப்படிதானே மாதாஜி, ஒரு வாய்ப்பு கொடுக்குறீங்க எங்களுக்கு முன்னேறதுக்கு அப்படின்னு நான் புரிஞ்சுட்டு மாதாஜி. இப்போ எப்படா சனி ஞாயிறு வர்றே, நல்லா அடி வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் இருக்கிறேங்க மாதாஜி இப்பெல்லாம். நன்றி. ஹரே கிருஷ்ணா. பக்தர்களை பிரியறது எனக்கும் வந்து கஷ்டம்தான். ஆனா என்ன பண்றது, சில விஷயங்கள் தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள். நான் என்னுடைய சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்தையும் சனி ஞாயிறுல வைக்கவே மாட்டேன். யாராவது வரேன்னா கூட சனி ஞாயிறு வராதிங்கன்னு சொல்லிடுவேன். ஆனா மற்றவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா சனி ஞாயிறுகள்ல தான் வைக்கிறாங்க, அதனால அதை ஒன்றும் செய்ய முடியல. நான் தமிழ்நாட்டுக்கு தான் வரேன், பக்தர்கள் சொல்றேன். ஆனா கோயம்புத்தூருக்கெல்லாம் வர முடியாது, ஜி வந்து என்ன மாதாஜி இப்படி சொல்லிட்டீங்க, கோயம்புத்தூர் வாங்க திருநெல்வேலி வருவீங்களா மாட்டேன்னு மாதாஜி சென்னைக்கு? எதிர்பார்த்துட்டு இருக்கோம். சென்னை இல்ல, வேலூருக்கு தான் வரேன். யாராவது வேலூர் வர்றீங்கன்னா வாங்க, ஆனா கவனிக்க முடியாது என்னால, உங்களை பிஸியாக இருப்போம். மாதாஜி நீங்க கோயம்புத்தூர் வருவீங்கன்ட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கோம் மாதாஜி. கோயம்புத்தூர் மாதாஜி பிரத்யேகமாக வரும், பிரத்யேகமாக நீங்க தான் யாராவது கூப்பிட்டு வரேன். நான் வாங்க மாதாஜி, நீங்க வேறு யாருமே வேறு சொல்லுங்க. ஒரு காலகட்டத்தில் வரேன், இப்ப வர முடியாது. நம் மீண்டும் சந்திப்போம். நம்ம வந்து 8ஆம் தேதி கிளாஸ் வகுப்பு நடத்தலாம். அடுத்த சனி ஞாயிறுல நான் கிளாஸ்ல போட்டுருவேன், வகுப்பு இருக்காதுன்னு சொல்லிட்டு. பக்தர்கள் படிக்க வேண்டும், ஜபம் கவனமாக செலுத்துங்கள், செய்யுங்கள். உங்களை முடிச்சுக்கிறேன். வாஞ்சா கல்ப தரும்பசே கிருபா சிந்து தேவச பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ. நன்றி, அனைவருக்கும் நன்றி. நன்றி மாதாஜி.